శ్రీశైలం శోద్భవ సోమయాది నారాయణార్యాప్త సమస్తబోధం తత్పౌత్రమీడే వరదారి పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. దేవాదినాథకమలాదనేశ పూర్వాం దీప్తాంతరాం వకులభూషణనాథముఖ్యై రామానుజ ప్రభృతిభిః పరిభూషితాగ్రాం గోత్రీం జగంతి గురు పంక్తిమహం ప్రపద్యే విశుద్ధ విజ్ఞానగణస్వరూపం విజ్ఞాన విశ్రామనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే తమ్యమినాం దురంధరమహం మానాంధకారద్రుహా పంథానం పరిపంథినాం విదృశారుద్ధానం ఇంధానయ. దత్తం యేన దయాసుదాంబునిధినా పీత్వా విశుద్ధం పయః కాలేన కరిశీలకృష్ణజలదః కాంక్షాదికం వర్షతి. విశ్వాసవిష్ణుపదభక్తివిరక్తిశూన్యం విభ్రష్టకృత్యమభిమాం విషయేషు సక్తం విద్వత్సభానుగతి యోగ్యమిహానుధానో వేదాంతసూరిచరణో శరణం ప్రపద్యే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమదేశికాయ శ్రీశైలపూర్ణాయ నమో నమస్తాత్. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాశాఖాం వందే వాల్మీకికోకిలం వాల్మీకేర్మునిసింహస్య కవితావనచారిణః శృణ్వన్ రామకథానాదం కోనయాతి పరాంగతిం యస్పిబన్ సతతం రామచరితామృతసాగరం అతృప్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్మషం గోష్పదీకృతవారాశిం మశకీకృతరాక్షసం రామాయ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీ శోభనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోదం మార్దతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం వాతాత్మజం మానవయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసాన్మాని ఉల్లంఘ్యసింధో సలిలం శరీరం యశోకమహిం జనకాత్మజాయాః ఆదాయ తేనేదాహలంకాం నమామితం ప్రాంజలిరాంజనేయం ఆంజనేయమతిపాటలానం కాంచనాద్రిపదీయ విగ్రహం పారిజాతమూలవాసినం భావయామి పవమానందనం యత్ర యత్ర రఘునాథకీర్తనం తత్ర యత్ర కృతమస్తకాంజలిం భాష్పవార పరిపూర్ణలోచనం మానతిం నమతరాక్షసాంతకం వేదవేద్యే వరేపుంసి జాతే దశరథాత్మజే వేద ప్రాచేతి సా దాసీ సాక్షాత్ రామాయణ తదుపగత సమాస సంధియోగం సమమధురోమదార్థవాక్యబద్ధం రఘువరచరితం మునిప్రణీతం శశిభిరశ్చరుధం విషామయుద్ధం జయత్యాశ్రితసంత్రాసద్భాంతవిధ్వం సమోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమవ్యోమభాస్కరః భరతాయ పరం నమోస్తు తస్మై ప్రథమోదాహరణాయ భక్తిభాజాం యదుపగ్నిమశేషిత పృథివ్యాం ప్రథితో రాఘవ పాదుకా ప్రభావః. శ్రీమతియా సర్వేశ్వరం శ్రీమన్నారాయణ ధర్మ సంస్థాపనం అప్படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவதாரணம் அப்படிங்கறத பண்ணணும். தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுறது. நிலைநாட்டுறது எப்படி அப்படின்னா அது நிலைநாட்டணும், எதுக்கு நிலைநாட்டணும்ன்றது முதல்ல தெரிஞ்சுப்போம். தர்ம சம்ஸ்தாபனம்ன்றது ரெண்டு காரணத்துக்காக பண்ணியாகணும். சாதுக்களை ரட்சிக்கணும், துஷ்டர்களை அழிக்கணும். இந்த ரெண்டு காரணம் பண்ணாதான் தர்ம சம்ஸ்தாபனம்ன்றது பண்ண முடியும். அப்போ சாதுனா இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும், பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதான் அப்படின்னு. இங்கே சாது அப்படின்னா சாதாரணமாக வயசானவர் ரோட்டில் போயிட்டு இருக்கார், அவர் ஒன்றும் ஆற்றுல பருப்பு சாப்பிடுவார், சாப்பிட்டு சாதாரணமாக இருப்பார்ன்றவர் சாது கிடையாது. வேதத்தில் சாஸ்திரத்திலலாம் சொல்லியிருக்கிற பிரகாரம் பகவானே உபாசனம் பண்ணிட்டு பகவானே உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலேயும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு இருக்கிறவர் தான் சாது. அந்த சாது ரட்சணம் பண்ணுறதுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணுறார். அவளை எப்படி ரட்சணம் பண்ணுறது அப்படின்னா, ஒருத்தர் சாதுவாக இருந்தாலே அவளை இன்னொருத்தர் போட்டு நோட்டுவார், அவளை நிம்மதியாகவே போட மாட்டார். இப்போ ஒரு சனாதன தர்மம் நாமெல்லாம் இருக்கோமே ஹிந்து தர்மம் அப்படின்னு, இந்த ஹிந்து தர்மத்திலேயே ஒரு போர்வையில் இருக்கிறவா நம்மளை நோட்டுவா, பூனல் இருப்பா, குடுமையாக இருப்பா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாள். அவளுக்கு நம்மளுக்கு என்ன சண்டை, சொத்து தகராறு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ஏன் நம்மளை நோண்டுறாங்க, சாதுவாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணம் தான் அவள் நம்மளை நோண்டுறதுக்கு காரணம். அப்போது இந்த சாதுவை ரட்சிக்கணும்னா அந்த துஷ்டால சிக்ஷணம் பண்ணணும். இந்த ரெண்டு காரணம், இந்த ரெண்டு ரீசன் வச்சுட்டு தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணுறது அப்படிங்கிறது பெருமாள் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவத்கீதையில் பெருமாள் சொல்லியிருக்கார். அது ஆழ்வார் சொல்கிறச்சே, துயரில் சொலருளி தன்னுடை சோதி நின்றவண்ணம் நிற்கவே
துயரில் மலியும் மனிதர் பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புக வைக்கும் அம்மான் அப்படின்னு ஆழ்வார். அப்படியே தமிழில் சொன்னால் நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆழ்வார்களுடைய அவதாரமே. வேதம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, எல்லாருக்கும் சம்ஸ்கிருதம் தெரியாது. அப்போ அது வேதத்தோடைய அர்த்தம் மாத்திரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆழ்வார பெருமாளே பத்து அவதாரம் தானாக பண்ணானோ, தன்னோட ஆயுதங்கள் எல்லாம் அவதாரம் பண்ண வச்சு இந்த இதெல்லாம் வந்து வேதார்த்தங்கள் எல்லாம் தமிழ்படுத்தி பாடுங்கோ அப்படின்னு சொல்லி, அது நம்மாழ்வார் சாமவேத சாரமான திருவாய்மொழியில் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெருமாள் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு தான் முதல்ல அந்த தர்மத்தில் இருக்கணும். ராமன்னாலே ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்லி தான் தர்மம்ன்றது எப்படின்னா தான் பண்ணி காமிக்கணும். ஓ ஆற்றுல ஒரு பெரியவர் இருக்கார், ஆற்று குழந்தைய பார்த்து சந்தியாவந்தனம் பண்ணுடா அப்படின்னு சொன்னால் முதல்ல அவர் பண்ணியிருக்கணும். அவர் பண்ணாதான் அந்த குழந்தைய பண்ணுன்னு அவருக்கு சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. அப்படி இல்லைனா திருப்பி அந்த குழந்தை வயசானா கேட்டுக்கணும், நீ பண்ணிய என்ன அப்படின்னு ஒரே வார்த்தை கேட்டோம், அப்போ நம்ம எங்கே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது. அதனால் நாம் முதல்ல பண்ணணும். அதனால் பெருமாள் ராமாவதாரத்தில் பின்னாடி சொல்கிற தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பாவிவேகன் கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லணும்னா, அப்போ ராமாவதாரத்தில் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாதான் கிருஷ்ணாவதாரத்தில் பேசலாம். அதனால் ராமாவதாரத்தில் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணார்னா, துயரங்கள் செய்து துயரில் மலியும் மனுஷர் பிறவியில், முதல்ல இந்த மனுஷ்ய தேகத்தில் பிறக்கணும் முதல்ல, அப்புறம்தான் தர்மத்தை பண்ண முடியும். அப்போது துயரில் மலியும், துக்கம் மட்டுமே இருக்கக்கூடிய சம்சாரத்தில் தோன்றின்னு போட்டிருக்கார் அந்த இடத்துல. அதாவது ஜனனம் பண்ணி பிறந்துன்னு போடலை, தோன்றின்னா தானாக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது. அவதாரத்துக்கும் பத்தனத்துக்கும், பத்தனம்னா கீழே விழருது, அவதாரம்னா இறங்குறதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில். அவதாரதி அப்படின்னா படியிலேருந்து இறங்குறார், ஒரு இடத்துலேருந்து இறங்குறார். எங்கேருந்து இறங்குறாருன்னா ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து இறங்கி தோன்றி கண் காண வந்து. நாமெல்லாம் பார்க்குறோம், நாமெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கோம், என்னவா இருந்தோம்னு தெரியாது. அப்போ பெருமாள் இருந்து இத்தனை நாள் நாம் ராமனை கொண்டாடுறதுக்கு காரணம், அப்போ பெருமாள் தசவருஷதானி தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்சான்னு 11,000 வருஷம் ஏழுந்திருந்தார். பெருமாள் இருந்து ராஜ்யத்தை பண்ணி தர்மத்தை எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பண்ணி காமிச்சார். சில பேர் சொல்லுவா பெருமாள்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு, உள்ளதான் உட்காந்துட்டு இருக்கார் பெருமாள், அவளை பார்த்துட்டு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புகவைக்கும் அம்மான் அப்படின்னு. என்னதான் தான் கஷ்டப்பட்டாலும் தர்மத்தை ஸ்தாபிச்சு தர்மத்தினால ஜெயம் உண்டு, தர்மம் பண்ணா என்னைக்கும் அது வீணாகாதுங்கிறத காமிச்சு தன்னுடைய தெய்வநிலை அப்படின்னா, என்னதான் கஷ்டப்பட்டாலும் நான் தர்மத்திலேருந்து வளர மாட்டேன், என்னோட கல்யாண குணங்கள் அப்படியே தான் இருக்கும், நான் கஷ்டப்படுறேன், மெட்ராஸ்லேருந்து அரக்கோணத்தில் வந்திருக்கேன், சாயங்காலம் 7 மணிக்கு ட்ரெயின், 7-9 அரக்கோணம் வரத்துக்கு 9 மணி ஆகிடும் அப்படின்னா, அந்த சமயத்தில் சந்தியாவந்தனம் விட்டு போகிறது அப்படி ராமன் இருக்க மாட்டார். சந்தியாவந்தனத்தை அதுக்கு முன்னாடியே ராம ஒரு கிரமத்தில் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு அந்த மாதிரி புரியறதுக்காக சொன்னேன் அப்படி. தர்மத்திலேருந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன்னை தர்மத்திலேருந்து கீழே இறக்கியோ இல்லை தர்மத்துக்கு ஒரு வேற ஒரு குறுக்கு வழியோ யோசிக்க மாட்டாராம் பெருமாள். தன் தெய்வ நிலையில் புகவிக்கும் அம்மா அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். முதல்ல தர்மம் பண்ணணும். இப்போது இப்போ ராமாயணம்னு உபன்யாசம் போட்டிருக்கா, இந்த உபன்யாச பேர் மாற்றிட்டு சந்தியாவந்தனம் சந்தியாவந்தன மகிமை அப்படின்னு உபன்யாசம் போடுறதையே 6 மணிலேருந்து 8 மணிக்கு போட்டால் சந்தியாவந்தனம் பண்ணுற டைம் டயத்தில் போய் சந்தியாவந்தனத்தை பற்றி சொல்கிறதுங்கிறது உச்சிதமாக இருக்காது. சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு 6:30 போட்டால் சரியாக இருக்கும், 6 மணி நேரத்தில் சந்தியாவந்தனம். அப்போ தான் உபன்யாசம் பண்ணி கேட்க வரவா, இவரே இப்போ சுவாமியும் உபன்யாசம் டைத்தில் போட்டுட்டு இருக்காரு, அவரே 6:30 இங்கே கண்ணுக்கு எதிர்க்க உட்காந்துட்டுருக்காரு, அவரே சந்தியாவந்தனம் பண்ணலையே ஒரு உபன்யாசத்தை பேச வந்துட்டாரு அப்படின்னு ஒருவா பேசுவா. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் தர்மத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணி காமிப்போம், தர்மத்தை நாம் தர்மத்திலே இருந்து காமிப்போம் மக்களுக்கு, அவளும் நம்மளை பார்த்து தெரிஞ்சுப்பா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பெருமாள் அவதாரம் பண்ணுற. இது அடுத்தது ராமாயணத்தோட அவதாரம். பெருமாள் அவதாரம் மேலே ராமச்சரணம் இன்னைக்கு ஆமாம், பெருமாள் ராமன் அவதாரம் பண்ண போகிற. அதுக்கு முன்னாடி ராமாயணத்தோட அவதாரம் எப்படி அப்படின்னா, வேதவேத்தியே பரேமூசி ஜாத்தே தசரதாத்மஜே, பெருமாள் ராமனா தசரதனுக்கு பிறந்தார். பெருமாள் வேதம் ரெண்டுமே அனாதியான வஸ்து, எப்போலேருந்து இருக்கா, இப்போ ரெண்டு பேரும் எப்போலேருந்து இருக்காங்கிறது தெரியாது. அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தரோட வயிற்றுலேருந்து வரல, அதாவது இதுன்னு சொல்லுவாங்க, அவளுக்கு அப்பா அம்மான்றவாடே கிடையாது, வேதத்துக்கும் கிடையாது பெருமாளுக்கும் கிடையாது. அதே மாதிரி பெருமாளுக்கும் வேதத்துக்கும் அழிவுங்கிறதும் கிடையாது, எப்பயுமே அவள் இருந்துகிட்டே இருப்பாள்.
ஸோ அப்போது இந்த பெருமாள்ன்றவர் தசரதனுக்கு ராமனாக அவதாரம் பண்ணார். அப்போ இந்த வேதம் பார்த்துது, சரி பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார், நம்மளும் ஒரு அவதாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வேதம்லாம் அவதாரம் பண்ணுவான்னா பெருமாள் தான் தசை அவதாரம் பண்ணிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வேதம் அவதாரம் பண்ணுவான்னா வேதம் பண்ணியிருக்கான். வேத பிராச்சேதசாதாசி சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதம் பார்த்துது, வால்மீகிங்கிற முனிவர் இருக்க அவர் வழியாக நம்ம ராமாயணம்னு அவதாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதமானது ராமாயணமாக அவதாரம் பண்ணிது. அதே மாதிரி வேதத்தில் வேதத்துக்கு பிரபு சம்மிதைன்னு பேர். பிரபு சம்மிதைன்னா கட்டளை இடும். அது மாத்ரு தேவோ பவ, அம்மா உனக்கு தெய்வம், பிதிரு தேவோ பவ, அப்பா உனக்கு தெய்வம், சத்தியம் வத, சத்தியத்தை தான் பேசணும், தர்மம் சர, தர்மத்திலேயே இரு அப்படின்னு சொல்லி கமாண்டு. அது திருப்பி நம்ம கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, வேதத்தை பார்த்து என்னத்துக்கு இப்படிலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு. அது சொல்கிறத கண்ணை மூடிட்டு செய்யறது தான் நம்ம வேலை. ஆனால் காந்தா சம்மிதைன்னு இப்போ வேதத்துடைய அவதாரம் தான் ராமாயணம். அப்போ அந்த ராமாயணம் மாதிரி ஆர்டர் போடுமான்னு கேட்டால் அப்படி போடாது. இப்போ ஆஃபீஸ் பாஸ் வந்து இந்த வேலையை பண்ணுறா, இந்த வேலையை 5 மணிக்குள்ளே எனக்கு பிடிச்சானுன்னு கமாண்ட் பண்ணுவார். ஆனால் ஆற்றுல இருக்கிற மாமி என்ன பண்ணுவான், கொஞ்சம் இதை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு கொஞ்சம் ப்ளீஸிங்காக கேட்பான். அந்த மாதிரியான ராமாயணம் காந்தா சம்மிதைன்னு, இதை பண்ணால் நீ க்ஷேமம் பண்ணுவேன், இது இதை பண்ணால் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி தன்னுடைய கமாண்டிங் லெவலையே குறைச்சிக்குமா ராமாயணம்ன்றது. இதனால் இந்த ராமாயணத்துக்கும் வேதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் வேதமாக இருக்கிறச்சே இது கமாண்ட் பண்ணுறது, ராமாயணமாக இருக்கிறச்சே பிரீத்தியாக சொல்கிறதுன்றது. அதே மாதிரி காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரமிவ ரத்னாட்யம் சர்வஸ்வதி மனோகரம்னு சொல்லி ராமாயணத்துக்கு பெருமை சொல்கிறார். நாம் என்னென்னலாம் நினச்சி ராமாயண பாராயணமோ ராமாயண சிரவணமோ ராமாயண உபன்யாசத்தை கேட்க வரோமோ அதெல்லாம் பெருமாள் நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாராம். ஏன்னா பாருப்பா, சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்கோ ஆற்றுல நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாள். பையன் பிறக்கலையா, பையன் அதாவது நம்ம மாத்திர ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா பாலகாண்டத்தில் 18ஆம் சர்க்கம் ராமாவதார கட்டத்தை பாராயணம் பண்ணுங்கோ, பையன் பிறப்பான், குழந்தை பிறக்கும் ஆற்றுல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பலன்கள்லாம் நிறைய உண்டு. அதனால் இந்த ராமாயணத்துக்கு இந்த மாதிரி இக லோகத்தில் இந்த லோகத்தில் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறதுக்கான பலனும் உண்டு. தர்மார்த்த குண விஸ்தரம், தர்மத்தை அவ்வளோ கொட்டி கிடக்கு இந்த ராமாயணத்தில். எவ்வளோ தர்மம் இருக்குன்னு கேட்டால் நம்மளால் நினச்சே பார்க்க முடியாது. அப்பா அம்மா, அப்பான்றவர் எப்படி இருக்கணும், அம்மான்றவா எப்படி இருக்கணும், ஒய்ஃப் அதாவது மனைவிங்கிறவா எப்படி இருக்கணும், ஹஸ்பண்டுங்கிறவர் எப்படி இருக்கணும், அண்ணா தம்பி எப்படி இருக்கணும், எதிரிங்கிறவன் எப்படி இருக்கணும், ராவணன்னா அவன் தான் எதிரி அந்த மாதிரி எப்படி இருக்கணுங்கிறது, ஃப்ரெண்டு சுக்ரீவனாக இருக்கட்டும், குஹனாக இருக்கட்டும், எப்படி இருக்கணுன்றது ஒன்றொன்றையும் ஒரு ஒரு கேரக்டர் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறது. இன்னொரு தர்மம் சொல், அதாவது ராமாயணத்தில் இல்லாத தர்மம் அப்படின்னு இல்லாத தர்மம் இல்லைன்னு சொன்னீங்களே, அப்போது திருடனுக்கு தர்மம் இருக்கான்னு கேட்டால் திருடனுக்கும் தர்மம் இருக்கும். திருடன் எப்படி திருடனோங்கிறத முதல்ல வந்து ராமாயணம் சொல்லிக் கொடுக்குறது. அது எப்போ சொல்லுவேன்னா ஜடாய மோட்சத்துக்கு வரவாளுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு சொல்லுவேன், அன்னைக்கு வந்தால் என் திருடனுக்கு என்ன தர்மம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதனால் எல்லாம் வந்து அவசியம் கேட்கணும். அதே மாதிரி எல்லா தர்மமும் இருக்குன்றது தெரிஞ்சுது இந்த ராமாயணத்துலேருந்து. சமுத்திரமிவ ரத்னாட்யம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சமுத்திரம் மாதிரி இந்த ராமாயணம். இது உள்ள எத்தனையோ ரத்னங்கள், எத்தனையோ முத்துக்கள் இருக்குது. ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு தரமையும் குதித்து எடுத்தால் புதுசு புதுசான அர்த்தங்கள்லாம் கிடைக்கும். எப்படி அதாவது புரியறதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஒரு தரமே ராமாயணம் பாராயணம்னா புது புது அர்த்தம் தோணும். அது எப்படி போன தரம் ஒரு அர்த்தம் தோணியிருக்கு, அப்போ அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. திருப்பாவை மாதிரி திருப்பாவை ஒரு ஒரு தரமையும் சொல்கிறச்சே ஒரு ஒரு அர்த்தம் வரும். அந்த மாதிரி ராமாயணங்கிறது ஒரு ஒரு தரமையும் பாராயணம் பண்ணுறச்சே புது புது அர்த்தங்கள் தோணும். அது அதனால தான் வால்மீகியே அதை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதிருப்தஸ்தம் முனிவந்தேன்னு சொல்கிறார். அவருக்கு திருப்தியே ஏற்படலையா இந்த ராமாயணத்தை பண்ணிவிட்டு, என்னடா அது ராம கல்யாண குணங்கள் இவ்வளோதான்னு நம்ம 24 ஸ்லோகத்தில் அடைக்கிறோமே கிடையாது அப்படி, அவர் கல்யாண குணங்கள் ஜாஸ்தியாச்சு அந்த பெருமாளுக்கு அப்படின்னு சொல்லி, அதனால தான் அதிருப்தஸ்தம் முனிவந்தேன்னு திருப்தி இல்லாதவர் வால்மீகின்னு சொல்லி அவர் தனியன்லேயே வருது. சர்வஸ்ருதி மனோகரம், எல்லா வேதத்தில் இருக்கக்கூடிய சாரமும் இந்த ராமாயணத்தில் இருக்குது. சரி ஏதோ சொல்கிறேன் மாமா, எப்படின்னா இப்போ ஒரு ராமாயணம்னு பேர் இருக்குது, இந்த ரா முதல் அக்ஷரம் ரான்றது, அது ரிக்வேதத்தோடைய சாரத்தை காமிக்கிறதுக்காக ரா ரிக் அப்படிங்கிறதுல ரா இருக்குது. அடுத்தது ரா மகாரம், அது எங்கே இருக்குன்னா சாம வேதம்ன்றதுல சாமன்ற கோயில், அதில் சாம வேதத்துடைய சாரம் இந்த ராமாயணத்தில் இருக்குது. மூணாவது யஜுர்வேதம், ராமாய யஜுர் ஏன்றது போலியோ அது யஜுர்வேதத்துடைய சாரம் இருக்குது. ராமாயணன்னு கடைசி அக்ஷரம்ன, அதர்வண அதர்வண வேதத்துடைய கடைசி அக்ஷரம் இந்த ராமாயணம். இந்த சர்வஸ்ருதி மனோகரம்னு
எல்லா வேதத்துடைய சாரமும் இந்த ராமாயணத்தில் இருக்குது அப்படிங்கிறது சர்வஸ்வதி மனோகரம்ன்றதுக்கு அர்த்தம். அப்புறம் இந்த ராமாயணத்துக்கு மாத்திரம்தான் ரெண்டு பேருமே, ராமாயணம் காவியத்திலையும் சேரும் இதிகாசத்திலையும் சேரும். காவியம்னா சாகித்யம், அதாவது ஒரு ஒரு கிரந்தம். காவியம்னா ஒரு கவி எழுதினது காவியம். இதிகாசம் அப்படின்னா இதிக ஆசம் அப்படின்னு சொல்லி எவ்வாறு நடக்கப்பட்டதோ அவ்வாறே அப்படிங்கிறது இதிகாசம்னு பேர். அதில் காவியத்தில் சேர்றது ராமாயணம், இதிகாசமில் சேர்றது ராமாயணம். மகாபாரதத்துக்கு கூட இந்த பெருமை கிடையாது, ராமாயணத்துக்கு மாத்திரம்தான் இந்த பெருமை. அதுலேயும் இது காவியத்திலே முதல்ல வந்த காவியம் ஆதி காவியம்னு பேர் இதுக்கு. இத்தியாரிஷே ஸ்ரீமந்த ராமாயணே ஆதி காவியம்னு சொல்லி பாராயணம் பண்ணுறச்சே வரும். ஆதி காவியம்னு இந்த வால்மீகி பண்ண ஆதி கவி அவர் தான் முதல் கவி, இந்த லோகத்திலேயே முதல் கவி. அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லையானா வேதம் இருந்தது, உபனிஷத்து இருந்ததே தவிர ராமாயணம் தான் ஃபஸ்ட்டு எபிக் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராமாயணத்துக்கு இன்னொரு பெருமை என்னென்னா, ராமனே இந்த ராமாயணத்தை கேட்டார் வால்மீகி 24,000 ஸ்லோகம் பண்ணி முடித்த உடனே குசலவாளை வச்சு ராமன் முன்னாடியே பாட வைக்கிறார். அவள் 24,000 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டான். நம்மளால் 20 ஸ்லோகம் கூட மனப்பாடம் பண்ண முடியல. அவள் 24,000 மனப்பாடம் பண்ணி ராமன் முன்னாடியே அதை பாடி தானம் பண்ணி ராமன் அந்த 24,000 கேட்டார் அப்படிங்கிறது ஒரு பெருமை. ராமர் காலத்திலேயே ராமாயணம் எழுதப்பட்டது. சில பேர் ராமானுஜர்னு சீனியர் எடுக்கிறார், அதெல்லாம் வந்து ராமானுஜர் எத்தனையோ காலம், 1000 எடுத்து ராமானுஜர் அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்த சீரியல் அதுலேயே நிறைய கோளாறு. அந்த மாதிரி இல்லாமல் ராமர் காலத்திலேயே இருந்து, ஏன்னா அந்த காலத்திலேயே இருந்துக்குன்னா என்னை பற்றி நீ தப்பாக சொல்லியிருக்கேன்னு கேஸ் போடலாம், டெஃபமேஷன் சூட் போட்டுடலாம். இப்போ ராமானுஜர் இல்லை, அதனால் போட முடியல அப்படிங்கிறதுனால ராமர் காலத்திலேயே ராமாயணம் அப்படிங்கிறது வந்தது. அதுக்கடுத்த விஷயம் இந்த ராமாயணம்ன்றது ஒரு நதி மாதிரி எல்லா இடத்துலையும் பரவிட்டே இருக்கும். சரி, நதியினாலே உற்பத்தி ஸ்தானம் வேணும், நதிக்கு மலை தான் உற்பத்தி ஸ்தானம். எங்கெங்கே உற்பத்தி ஆச்சு அப்படின்னா வால்மீகி கிரிசம்பூதா, வால்மீகிங்கிற மலையில் உற்பத்தி ஆச்சு இந்த ராமாயணம். உற்பத்தியாக எங்கே போச்சு அப்படின்னா ராமசாகர காமினின்னு புனாக்கு புவனம் பண்ணி இந்த லோகம் மொத்தம் பரவி இருக்கு ராமாயணம்ன்ற நதி. இப்போ கங்கை அப்படின்னா அது நார்த்தில் மாத்திரம்தான் இருக்குது, சில இடத்துல வருது. இந்த மிட் ஈஸ்ட்லாம் கங்கை வருது, சவுத்துக்கு பெருசாக வரல. இப்போ காவேரின்னு பார்த்தோம்னா சவுத்தில் மாத்திரம்தான் நம்மளுக்கு. ஆனால் இந்த ராமாயணம் அப்படிங்கிற நதி ஆல் ஓவர் இந்தியான்னு மாத்திரம் சொல்கிறதுக்கு இல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு. சிங்கப்பூரில் ராமாயணம் உண்டு, மலேசியாவில் ராமாயணம் உண்டு, சைனாவில் ராமாயணம் உண்டு, அமெரிக்காலையும் இதே மாதிரி ராமாயண உபன்யாசம் நடக்கிறது, ஆஸ்திரேலியாவில் உண்டு, எந்த இடத்துல தான் இல்லை. இப்போ சில நதியெல்லாம் இந்த ஊர் தான் ராமாயண நதிங்கிறது, ராமாயண மகாநதின்னு அதனால தான் சொல்கிறாள். பெரிய நதி எல்லா ஊர்லேயும் பிரவகிச்சிருக்கு. அதே மாதிரி ராமாயணத்தை பேசாத கவிகளோ ஆழ்வார்களோ யாருமே இல்லை. ராமாயணத்தை பேசாத பெரியவாளே இல்லை. இவாள்லாம் பெரியவா ஆனோன்றதுக்காகவே ராமாயணத்தை பற்றி எதாவது பேசிடுவான். என்ன எப்படின்னா ஆழ்வார் பேசாத ராமாயணம் இல்லை, கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லி ராமனை தவிர வேறு ஏதாவது கற்றுக்கிறதுக்கு இருக்கா விஷயம். இன்ஜினியரிங்லாம் சொல்கிறாளே அதெல்லாம் கூடாதான். ராமாயணத்தை வாசிச்சுட்டு ராமனை கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் விஷயம் நம்ம ஆழ்வாருக்கு. அதே மாதிரி ஆண்டாள் சொல்கிறச்சே மனத்துக்கு நீயானை பாடவும் நீ வாய்த்திறவாய் அப்படின்னு சொல்லி, என்னதான் அவர் அவள் வந்து கிருஷ்ணனை காதலிச்சாலும் ராமன் தான் மனசுக்கு இனியவனாம். கண்ணுக்கு வேணால் வந்து கிருஷ்ணன் பார்க்கறதுக்கு அழகாக குண்டா புஷ்கு புஷ்குன்னு இருக்கலாம், ஆனால் ஒருத்தரை பற்றி நினச்சா மனசு சாந்தமாக இருது, அவர்கிட்டயே எண்ணம் போகிறது அப்படிங்கிறது ராமன்கிட்ட தான். வந்து மற்ற ஆழ்வார்லாம் ஜென்ஸு அவார்ட்லாம் சொன்னால் வேலைக்காகாது, லேடிஸ் சொன்னால் தான் அது வந்து ஒரு அப்ரிசியே அதாவது அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதனால ஆண்டாள் சொல்கிறா மனத்துக்கினியான் அப்படின்னு சொல்லி ராமாயணம் ராமனை தான் சொல்கிறா. அதே மாதிரி தமிழில் இருக்கிற ராமாயணம் கம்பராமாயணம், இப்போ ஜெகத் பிரசித்தி அந்த ராமாயணம், அதே மாதிரி துளசி ராமாயணம் அப்படிங்கிறது துளசிதாஸ் பண்ணார். அப்புறம் மலையாளத்தில் எழுத்தச்சன் அப்படிங்கிற ஒரு ராமாயணம் பண்ணார். தெலுங்கில் தியாகராஜ சுவாமிகள் பல கீர்த்தனைகள் பண்ணி ராமனை பற்றி தான் நிறைய கீர்த்தனைகள் தியாகராஜர் பண்ணிருக்கார். அப்புறம் அதே மாதிரி சம்ஸ்கிருத சைடு வந்தோம்னா சம்ஸ்கிருதத்தில் கவின்னு இருக்கிறவா ராமனை பற்றி எழுதாதவாளே கிடையாது. காளிதாசன் முதல் பெரிய கவி, அவன் ரகுவம்சம்னு சொல்லி ராமாயணத்தை சங்கிரகமாக ரகுவம்சம்னு எல்லா ராஜாவை பற்றியும் பேசியிருக்கான், ராமாயணத்தை சங்கிரகமாக 3-4 சர்க்கத்தில் பேசியிருக்கான். அப்புறம் முராரின்னு ஒரு கவி, அவர் அனர்க ராகவம் பிரசன்ன ராகவம்னு நிறைய ராமாயண கதையே தான் அனுபவித்த ஆஸ்பெக்ட்லேருந்து எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் போஜன், போஜராஜான்னு ஒரு ராஜாவாகவே இருந்தான் அவன், சம்ஸ்கிருத நல்ல பண்டிதன். அவன் வந்து போஜ சம்பூ அப்படின்னு சொல்லி சம்பூ ராமாயணம், சம்பூன்னாலே
கத்தியமும் இருக்கும், பத்தியமும் இருக்கும், ப்ரோஸும் இருக்கும், போயிட்ரியும் இருக்கும். அது சேர்ந்தது சம்பு. அந்த சம்பு ராமாயணம் பண்ணா அப்படின்னு சொல்லி போஜனுக்கு பெருமை. அப்புறம் பவபூதி, பவபூத்தின்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் கவி. இவாள்லாம் நான் சொல்லியிருந்தோம், அந்த வாழ்லாம் சம்ஸ்கிருதத்தில் கவிகளாக இருந்தவா. அவாள்லாமும் ராமாயணம் பண்ணிருக்கா. பவபூதி பண்ண ராமாயணத்துக்கு உத்தர ராமாயணம்னு பேர். ராமாயணத்துக்கு பின்னாடி நடந்த யுத்த காண்டத்துக்கு அப்புறம் இருக்கிறது யுத்த காண்டம். அந்த யுத்த காண்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு கதையும் ஃப்ரண்ட், அதாவது பாலகாண்டத்திலேருந்து இருக்கிற கதையோட மிக்ஸ் பண்ணி காவியம் பண்ணியிருக்கார் பவபூதி உத்தர ராமாயணம்னு. அதனால் ராமாயணத்தை பற்றி எழுதாதவாளோ பேசாதவாளோ கிடையாது. சரி, வேற என்ன பெருமை ராமாயணத்துக்கு அப்படின்னா, சுவாமி ராமானுஜர் 18 தரம் காலக்ஷேபம், திருமலை நம்பிகள் அப்படிங்கிறவர்கிட்ட காலக்ஷேபம் 18 தரம். இப்போ நம்ம உபன்யாசம் 10 நாள் பண்ணுறோம். காலக்ஷேபங்கிறது இப்போ தபஸ்வாத்தியாயன அர்த்தம்ன்றது முதல் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவர் அர்த்தம் சொல்லுவார். அந்த மாதிரி 24,000 ஸ்லோகத்துக்கும் ஒரு தரம் இல்லை, 18 தரம் கேட்டிருக்காருன்னா, அப்போ அவள்லாம் அந்த காலத்தில் டிவி இல்லை, ஃபோன் இல்லை, அதனால கேட்டிருப்பா சுவாமி டைம் அடி போர் அடிக்கிறது. அவளுக்கு நியூஸ் பேப்பர் உண்டா, டிவி வாட்ஸ்அப் உண்டா, ஃபேஸ்புக் உண்டா, ஒன்றும் கிடையாது, அதனால கேட்டிருப்பாள்லாம் அப்படிலாம் கிடையாது. அவளுக்கு ஒரு தரம் அவள்லாம் கேட்டாங்கனாலே அந்த அர்த்தம்லாம் புரிஞ்சு போயிடும். ஆனால் இருந்தாலும் 18 தரம் கேட்டிருக்காருன்னா, அப்போ எவ்வளோ ராமாயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, சுவாமி தேசிகன் ராமாயணத்தை பல பிரகாரமாக அனுபவிச்சிருக்கார். ரகுவீர கத்தியம் அப்படிங்கிறது ஒன்று கத்தியமாகவே பண்ணியிருக்கார். ராமாயணத்தை மொத்தமாக ஷார்ட்டாக நம்மளுக்கு சொல்ல, அதில் தான் ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயான்னு சொல்லி ஒன்றொன்றும் கத்தியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாதுகா சகசிரம் அப்படின்னு சொல்லி ராமன் தன்னுடைய பாதுகையை பரதன்ட கொடுத்தாரோ இல்லையோ, அந்த பாதுகா ராஜ்யம் எப்படி நடந்தது, ராமன் பாதுகைக்கு என்ன பிரபாவம் அப்படின்னு சொல்லி, ஒரு ராத்திரி 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள 1008 ஸ்லோகம் பாதுகை மேலே மாத்திரம், பெருமாள் மேலே கூட கிடையாது, வெறும் அந்த 2 பாதுகைக்கு மேலே 1008 ஸ்லோகம் சுவாமி தேசிகன் பண்ணியிருக்கார். அப்புறம் ஹம்ச சந்தேசம் அப்படின்னு சொல்லி, சீதா பிராட்டி வந்து லங்கையில் இருக்கா, ஹனுமான் பார்த்துட்டு வந்துட்டார். திருப்பி ஏதான ஒரு காவியம்னா இன்னோவேட்டிவாக இருக்கும், ராமாயணத்தை ஒட்டி இருக்காது, அது தன்னுடைய கற்பனையில் இருக்கும். என்னென்னா, ஒரு ஹம்சத்தை திருப்பி பெருமாள்லேருந்து சீதைக்கு தூது விடுறார் அப்படின்னு சொல்லி, ஹம்ச சந்தேசம் அப்படின்னு ஒரு கண்டகாவியம், சின்ன காவியம் அது. அதுக்கப்புறம் அபயப்பிரதான சாரம் அப்படி, இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் தேசிகனுடைய கிரந்தங்கள். ராமாயணத்தை ராமனை ஒட்டி, ராமாயணத்தை ஒட்டி அபயப்பிரதான சாரம்ன்றது ராமாயணத்தில் எங்கெங்கெல்லாம் சரணாகதி வந்தது அப்படின்னு, இந்த ராமாயணத்தையே சரணாகதி சாஸ்திரம்னு சொல்லுவாள். சரணாகதி பண்ணால் பலன் உண்டு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே ராமாயணம் வந்தது. சரணாகதினா என்ன அப்படின்னா, பெருமாள் காலில் போய் உழுந்துடுறது, என்னை காப்பாற்றுப்பா, எனக்கு வேறு யாரும் கதி கிடையாது, எனக்கு நீ மாத்திரம்தான் இருக்க அப்படின்னு சொல்லி சரணாகதி பற்றி பின்னாடி விஸ்தாரமாக பார்க்க போகிறோம். அதனால் அபயப்பிரதான சாரம்ன்றது இந்த ராமாயணத்தில் எங்கெங்கெல்லாம் சரணாகதி வருதோ அதெல்லாம் திரட்டி ஒரு புஸ்தகமாக போட்டு கொடுத்துருக்கார் சுவாமி தேசிகன். அதுக்கப்புறம் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த ராமாயணத்துக்கும் திருப்பாவைக்கும் உபன்யாசம் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ராமாயணம் உபன்யாசம் நடக்கும், திருப்பா உபன்யாசம் நடக்கும், வருஷா வருஷம் நடக்கும். அது வந்து இந்த 2 கிரந்தத்துக்கு மாத்திரம்தான், பிறகு மகாபாரதத்துக்கெல்லாம் நடந்து கேள்விப்பட்டு நடக்கும், இவ்வளோ நன்னா நடக்கும்ன்றதுலாம் தெரியாது. நாராயணியம் வேற என்ன கிரந்தம் இருக்குது நீங்கள் சொல்லுங்க. அவ்வளோ திருப்பாவை ராமாயணத்தை தவிர உபன்யாசத்துக்கு வேற பெரிய சப்ஜெக்ட்டுங்கிறது விட்டு போகாமல் நடக்கிறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கிறதா தெரியல. இது 2க்கு மாத்திரம்தான் அந்த மகத்துவம் இருக்குது. அதே மாதிரி மகாபாரதம் இருக்கே 100,000 ஸ்லோகம் அது, அதில் கூட ராமாயணம் வருது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ராமாயணம் வருது, நாராயணியத்தில் ராமாயணம் வருது. அப்படிங்கிறதுலேருந்து ராமாயணத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெரியுது. ராமாயணம் ராமாயணம் வாசிக்கிறவா இருக்காளே, ராமாயணம் பாராயணம் பண்ணுறவா, தனியாக பெருமாள் விக்கிரகம்லாம் வச்சுட்டு இது பூஜை பண்ண மாட்டாள். அந்த ராமாயண புஸ்தகத்துக்கே தான் அக்ஷத சமர்ப்பிப்பா, அந்த ராமாயண புஸ்தகத்துக்கே தான் புஷ்பம் வைப்பா, அந்த ராமாயண புஸ்தகத்துக்கே தான் சந்தனம் வைப்பா, அந்த ராமாயண புஸ்தகத்துக்கே தான் பழத்தை நிவேதனம் பண்ணுவாளே தவிர தனியாக ராமன் விக்கிரகம் ராமன் ஃபோட்டோவோ எதுவும் வச்சுக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, அந்த ராமாயணமே ராமனா. அதனால் இந்த ராமாயணத்துக்கு இவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கா. ஸ்ரீமத் பாகவதாட்சோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ணயே வஹின்னு எப்படி சொன்னாலோ, பாகவதமே தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ராமாயணமே தான் ராமன். இப்போது ராமாயணத்தோட மகத்துவம் பார்த்தோம். ராமாயணம் ஆரம்பிக்க போகிறது, தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனி பொங்கவம். இது ராமாயணத்தோட முதல் ஸ்லோகம். தகாரத்தில் ஆரம்பிக்கிறது த அப்படிங்கிற அக்ஷரத்தில், தகாரத்தில் ஆரம்பிக்கிறதுனாலே அது சுகமாக சௌக்கியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறா. அது மேலே என்னன்றதை பார்ப்போம். சரி, இது இந்த ஸ்லோகத்துக்கு மேலான அர்த்தம் என்னென்னா, வால்மீகிங்கிற ஒரு முனிவர் இருக்கார். அவர் நாரதர்ன்ற இன்னொருத்தர்கிட்ட ஆச்சாரியன் கிட்ட போய் குரு கிட்ட போய் கேட்குறார்,
இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்தோட சாரம். வால்மீகிங்கிறவர் நாரதர் அப்படிங்கிறவர்கிட்ட போய் சில விஷயத்தை கேட்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் முடிஞ்சு போயிடுது. இந்த ஸ்லோகத்துக்கு மாத்திரமே 9 உபன்யாசம் சொல்லணும், ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது இந்த ஸ்லோகத்தில். என்னங்கிறத கொஞ்சமாக பார்ப்போம். சரி, இந்த வால்மீகிங்கிறவர் தானே படிச்சிருக்கார், தானே முன்னாடி வேடனாக இருந்தார், வேடனாக இருந்து அவர் பூர்வ கதையெல்லாம் தெரியும். அதெல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு 10 தான் சமயம் இருக்குது, அதனால் நிறைய விஷயம் பார்க்கணுங்கிறதுனால அந்த கதையெல்லாம் சொல்லலை நான். இந்த வால்மீகிங்கிறவர் ரிஷி ஆகிட்டார், ஏதோ பிரம்மாவோட அனுகிரகத்தினால அவருக்கு ரத்னாகரன்னு முன்னாடி பேர் இருந்து அந்த வேடனாக இருக்கிறச்சே. அப்புறம் அவர் தபஸ் பண்ணி ஒரு புத்து மூடிட்டு தவிர அவர் அவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கார். காத்தடிச்சது தெரியாது, மழை அடிக்கிறது தெரியாது, வெயில் அடித்தா தெரியாது, பசிக்காது, ஒன்றும் தாகம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி தபஸ் பண்ணி காட்டில் தானே பண்ணுவா, காட்டிலெல்லாம் இந்த எறும்பெல்லாம் சேர்ந்து புத்து பண்ணிடும். மண்ணெல்லாம் கொண்டு வந்து கொட்டிடுதுன்னா எறும்பு கரையான்லாம் சேர்ந்ததுன்னா அந்த புத்தாகிடும். அந்த புத்துக்குள்ளே உட்காந்துட்டே தபஸ் பண்ணார். அப்புறம் பிரம்மா வந்தார், நீ வந்து பண்ண தபஸெல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன், உனக்கு இனிமேல் நீ அந்த புத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் வல்மீகம்னு பேர், இந்த பாம்பு புத்துன்னு சொல்கிறோமே அதில் பாம்பு இருக்காது, பொதுவாக கரையானும் எறும்பும் சேர்ந்து கட்டினது தான் அந்த புத்து. அந்த புத்து நல்ல ஷெல்டராக இருக்கேங்கிறதுக்காக பாம்பு யூஸ் பண்ணிக்குமே தவிர பாம்பு புத்து கட்டாது, பாம்புக்கு புத்தெல்லாம் கட்ட தெரியாது. அதனால் அந்த புத்துக்கு வல்மீகம்னு பேர், வல்மீகம் அப்படிங்கிறது இந்த புத்துக்கு பேர். அதுலேருந்து வெளில வந்தவர்ன்றதுனால அவருக்கு வால்மீகி அப்படின்னு பேரே தவிர வால்மீகிங்கிறதுக்கு அவருக்கு இயற்பெயர் கிடையாது, அது காரணப்பெயர். புத்துலேருந்து வெளில வந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வால்மீகி. சரி, அவரே தான் எல்லாம் பிரம்மா தான் அனுகிரகம் பண்ணிட்டார், உனக்கு எல்லாமே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அவருக்கு ஆச்சாரியன் கிட்டே போய் கேட்குறார் அப்படின்னா ஒரு குரு தேவை அப்படிங்கிறது இந்த முதல் ஸ்லோகம் காமிக்கிறது. இது புரிகிற மாதிரி ஒரு கதை சொன்னால் தான் புரியும். தாமரை இருக்குது, ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் தாமரை இருக்குது. சூரியன் வந்தால் தான் தாமரை உதிக்கும். சூரியன் இப்போ வேணால் சூரியன் ஒழிஞ்சதுன்னா தாமரை மலரும்னு சொல்லலாம். சில சமயம் பாலிடிக்ஸ் பேசுவேன், கவலைப்படாதீங்க. இந்த சூரியன் உதிச்சதுன்னா, சூரியன் வந்ததுன்னா தாமரை மலரும். சரி, ஒரு பையன் என்ன மாதிரி ஒரு முட்டாள் போய் பார்த்தான் அந்த நடக்கிறத, சூரியன் உதிக்கிறது தாமரை மலர்றது ஓகே அப்படின்னு சொல்லி அந்த தாமரையை எடுத்துன்னு வந்தான். எடுத்துன்னு வந்து தன்னோட ஆற்று மொட்டை மாடியில் போட்டு இந்த தாமரையை போட்டான். சூரியன் வருது உதி, நீ நல்லா மலர் மலருன்னு தாமரையை பார்த்து சொன்னால் மலருமானா, மலராது. சரி, அப்போ இன்னும் அடுத்த நாள் போனான். இந்த தண்ணியில் இருக்குது, இந்த தண்ணியில் இருந்து இது சூரியன் வந்தால் தான் உதிக்கிறதா, தண்ணியில் இருக்கிறதுனால தான் இந்த தாமரை மலர்றது அப்படின்னு தெரிஞ்சுட்டான். அடுத்த நாள் பார்த்தான், ஒரு மீன் தொட்டி மாதிரி வாங்கி வச்சுருந்தான், அதில் வந்து ஜலத்தை குத்தி வச்சான். குத்தி அந்த தாமரையை போட்டு அந்த தாமரை மேலே ஒரு பிளேட்டை வச்சு கறி நல்லா சுடுற கறி எடுத்துன்னு வந்து போட்டான். சரி, இந்த தாமரை மலருமா அப்படின்னு, அதுக்கு தேவை சூடு, அதுதானே, சூடு இருந்தால் மலரும் தாமரை அப்படின்னு தெரிஞ்சுட்டான். சரி, பார்த்தா அந்த தாமரை மலரில் பொசுங்கி போயிடுது, அந்த சுஷ்கமாகிடுதுன்னு ட்ரை ஆகிடுது. அப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சுது, தாமரை ஜலத்தில் இருக்கணும், ஜலத்தில் இருக்கிற தாமரையை சூரியன் வந்து பார்த்ததுனா தான் சூரியன் மலரும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருந்து. அவன் குலசேகர ஆழ்வார் பாசுரத்தை ஞாபகம் வச்சுருந்தான் தான் தெரிஞ்சிருக்கும். என்ன பாசுரம் அப்படின்னா, செந்தழலே வந்தழலை செய்திடனும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவாள் அப்படின்னு சொல்லி பெருமாள் திருமொழியில் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். வெங்கதிரோன் கதிரோனான சூரியனுக்கு அல்லால், சூரியனை தவிர வேற யாருக்கும் அலராவாள், மலரமாட்டார், யா இந்த தாமரை மலராது அப்படிங்கிறத சொன்னார். அதனால் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொன்னோம் அப்படின்னா, என்னதான் தானே நிறைய புத்தி, தானே புஸ்தகத்தை எடுத்தால் படிக்க முடியறது, எல்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியறதுன்னு இருந்தாலும் குரு ஆச்சாரியன் ஒருத்தர் இருந்தே ஆனும். அவர் இருந்தால் தான் இந்த ஆத்மாங்கிற தாமரைக்கு ஞானமாகிற மலர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியறது. ஆச்சாரியன் யார் அப்படின்னா, எல்லாருமே ஆச்சாரியன் ஆகிடலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாதான். அப்படி எல்லாருமேலாம் ஆச்சாரியன் ஸ்தானத்துக்கு கூடாது. ஏன், எதான ஜாதி விஷயமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆச்சாரியனாக இருக்கிறவன் வேதத்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி புராணஜம் விசேஷத்தக கதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும், நல்லா பேச தெரியணும் ஆச்சாரியனுக்கு. இல்லை, இவர் மௌனமாகவே இருப்பார், இவர் 10 மௌனத்தில் இருக்கார், மௌன ஆச்சாரியன், மௌன குரு அப்படின்னு சொன்னால் அவர் ஆச்சாரியனுக்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டார். அதனால தான் வாக்விதாம் வரம் அப்படின்னு சொல்லி மேலே பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆச்சாரியன்றவர் சித்தம் சத்சம்பிரதாயன் தேசிகன் ஒரு லட்சணம் சொல்கிறார். ஆச்சாரியனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால், அவருக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்திருக்கணும், அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்திருக்கணும், அந்த ஆச்சாரியன் அப்படியே பெருமாள் வரைக்கும் போனோம். அது லக்ஷ்மிநாத சமாரம்பம்னு சொல்கிறோமே, அது எங்கேனா அந்த லக்ஷ்மிநாதன் பெருமாள்கிட்டேருந்து அந்த சம்பிரதாயம் வரணும். திடீர் சாமியார் மாதிரி திடீர் ஆச்சாரியன் ஒருத்தர்லாம் வரமாட்டா, அப்படி வந்து அவள் ஃப்ராடுன்னு தெரிஞ்சுக்கணும். அவள் மாட்டின்ருவா சன் டிவியில், அவளை பற்றி வந்துடும். அதனால்
திடீர் ஆச்சாரியம்லாம் நம்பக்கூடாது. நம்ம சுவாமி ராமானுஜ சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம், இல்லை சங்கராச்சாரிய சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம், இல்லை மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் வந்திருக்கோன்றவா மாத்திரம்தான் ஆச்சாரியனாக இருக்க முடியும். திடீர் சாய்பாபாலாம் ஆச்சாரியன் கிடையாதுன்றது தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அவள் வாயிலேருந்து லிங்கம் எடுக்கிறா அப்படிங்கிற மேஜிக்கெல்லாம் ஏமாறவே கூடாது. அந்த அந்த மேஜிக்கெல்லாம் ஏமாந்துட்டோம்னா ஒன்றுமே என்ன வேணா பண்ணுவா, மூக்கிலேருந்து எடுப்பா. அதாவது இந்த சின்ன விஷயம் பாருங்கோ, எச்ச பண்ணக்கூடாதுங்கிறது காமனான விஷயம். கோவில்லையே நாம் பிரசாதம் வேண்டாம், தூக்கி வாயில் தூக்கி போட்டுப்போம், அப்படியே எச்ச பண்ணாலும் அப்படியே போய் கையலம்பிப்போம். இது விஷயம். அந்த எச்ச பண்ணத்தை எச்ச கையோட நம்ம ஆத்துக்கு சுவாமிக்கு புஷ்பம் வாங்கி வச்சுருந்தாலே அந்த புஷ்பத்தை தொடமாட்டோம், கையலம்பின்னு தொடுவோம் இல்லையா. அப்போது இந்த சிவலிங்கம்ன்றது எவ்வளோ ஆச்சாரமான வஸ்து, அவரும் ஒரு சிவன் தேவதை. அந்த சிவனை வாயிலேருந்து எடுக்கிறான்னா அதை விட மட்டமான விஷயம் எதானோ உண்டான்னு நீங்கள் யோசிக்கோங்க. நான் யாரையும் தப்பாக சொல்லலை, நடக்கிறது தான் சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன். சத்தியம் சில பேர் கஷ்டமாக இருக்கலாம், நான் கஷ்டப்படுத்துறதுக்காக யாரையும் சொல்லலை. யோசித்து பாருங்கள் நீங்களே, உங்கள் எச்ச கையாலேயே நீங்கள் ஆற்றுல வச்சுட்டுருக்க பெருமாள் ஃபோட்டோக்கோ சுவாமிக்கோ பூவை தொடுவீங்களா? மாட்டோம். அப்போது சிவலிங்கத்தையே ஒருத்தர் எச்ச பண்ணி எடுக்கிறார், அவர் என்ன பெருமாள் என்ன வாயிலேருந்து எடுக்கிறதுக்கு, அவர் வாய் என்ன அவ்வளோ சுத்தமாக, அவர் எந்த அவர்லாம் பல்லு தேக்கிறாளானே தெரியாது. அந்த வாயிலேருந்து ஒரு லிங்கத்தை எடுத்து நம்மள்கிட்ட கொடுக்குறான்னா அதை நம்ம போய் பூஜை ரூமில், நம்ம பூஜை ரூம் ஏற்கனவே சுத்தமாக பெருமாள்லாம் வச்சுருக்கோம், அதில் போய் இந்த எச்சல சேப்பாளா யாரான, அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும் அவள்லாம் ஃப்ராடு. நான் தப்பாக சொல்லலை, நான் இதுவாக சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. ஏன்னா எச்ச பண்ணுறதுங்கிறது ஒரு காமனான விஷயம், இதுவே அவளுக்கு தெரியல, இதை வச்சுட்டே நம்மளை ஏமாத்துறான்னா நாம் அதுலேருந்து எழுந்துக்கணும், ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். அதே மாதிரி இந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு பெருமாளே ஆசைப்படுறார். என்ன அப்படின்னா, தான் வந்து ஆச்சாரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருமாளே ஆசைப்படுறார். எங்கன்னா கிருஷ்ணாவதாரத்தில் கீதையை சொல்லி கீதாச்சாரியனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அந்த கீதையே உபதேசம் பண்ணாராம் அர்ஜுனனுக்கு. ஏ, இந்த ஆச்சாரியன் போஸ்ட்டுங்கிறது நல்லா இருக்கு ரொம்ப, அது நான் கூட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஃபெயிலியர், பெருமாளுக்கு வந்து அந்த ஆச்சாரியன் போஸ்ட்லாம் வேலைக்காக, பெருமாளுக்கே வேலைக்காகலை. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஆச்சாரியன்றவா தனி, பெருமாளை காட்டிலும் வசதின்றது தேசிகன் சொல்கிற ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் மன்னியாம்னு மன்னியாமஹேன்னு இந்த ஆச்சாரியன் பெருமாளை காட்டிலும் வசதி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுதான் நம்ம சம்பிரதாயம். அதே மாதிரி ஆச்சாரியனுக்கு வேறு என்ன லட்சணம்னா, முதல்ல தான் அத்தியனம் பண்ணணும், அதாவது கற்றுக்கணும் முதல்ல நிறைய விஷயத்தை. கற்றுண்டு அடுத்தவாளை கற்றுக் கொடுக்கணும் நிறைய பேருக்கு. கற்றுண்டது மாத்திரம் இல்லாமல் கற்க கசடர கற்றவை கற்றப்பின் நிற்க, அது தான் அந்த கற்றுண்டதை தான் பண்ணணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் அடுத்தவாளுக்கு நீ பண்ணு, ஏன்டா அவனை கற்றுக் கொடுத்தனேடா அப்படின்னு சொல்கிறதோட நிற்கக்கூடாது. நான் அவனை கற்றுக் கொடுத்தனோ இல்லையோ நான் பண்ணுறேன், நீயும் பண்ணுன்னு ஆச்சாரியன் சொல்லணும். அவா தான் ஆச்சாரியன் அப்படிங்கிறது தெரியறது. இந்த ஆச்சாரியனுக்கு நாம் என்ன கைங்கரியும், அவள் நம்மளுக்கு இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறா, நம்மளை இவ்வளோ பார்த்துக்கிறா அப்படிங்கிறப்போ அவளுக்கு நாம் என்ன பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற தேசிகன். சரி, அவளுக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துட்றேன் நான், ஒரு வீடு ஏசி ஈசி எல்லாம் போட்டு அவளுக்கு அந்த பேப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் முதற்கொண்டு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அது போருமா அந்த ஆச்சாரியனுக்குன்னா, மாயனும் காணகில்லான்னு தேசிகன் சொல்கிற அந்த பெருமாளே ஒரு ஒரு விஷயத்த அந்த ஆச்சாரியனுக்கு கொடுத்தா கூட போராதான், அந்த ஆச்சாரியனுக்கு அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேசிகன் அதை சொல்கிறார். இப்போ முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். தகாரஹா, தகாரம்னு ஆரம்பிச்சதுனாலே அது நல்ல கட்டம், நல்ல நல்ல இண்டிகேஷன்லாம் இருக்கும் ராமாயணத்தில்னு சொன்னோம் முதல்லையே. சௌக்கியதாயகான்னு சொல்லிருக்கா தகாரத்துக்கு, தகாரம் தான்னு தபஸ்வாத்தியாயம் தான்னு ஆரம்பிச்சதோ இல்லையோ, அது என்ன அப்படி சௌக்கியத்தை கொடுத்ததுன்னா, முக்கிய இடத்துலலாம் தகாரத்தில் தான் ராமாயணம் ஆரம்பிக்கும். முதல் இந்த முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்தியாயன் அர்த்தம்னு முதல் ஸ்லோகம். அதுக்கப்புறம் தத்தோவை யஜமானசிய பாவகாததுல பிரபம்னு இந்த பாயசத்தை கொடுக்கறதுக்காக ஒரு அக்னியிலேருந்து ஒரு திவ்ய புருஷன் வரான், அந்த கட்டம் தேல ஆரம்பிக்கும். அதேமாதிரி ராமாவதாரம் ததச்சத்வாதசே மாசேன்னு சொல்லி தேல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம், சீதா கல்யாணம் எவ்வளோ ஃபேமஸ்ஸு ராமாவதாரத்தை காட்டிலும் வசதி சீதா கல்யாணம்ன்றது. அது தத்தோ ததசீதாம் சமானியன்னு சொல்லி அதுவும் தேல ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் சுந்தரகாண்டம், ராமாயணம் வாசிக்கிறோமோ இல்லையோ சுந்தரகாண்டம் எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். சுந்தரகாண்டம் ரொம்ப பலத்தை பலன் நிறைய கொடுக்கக்கூடிய விஷயம் சுந்தரகாண்டம். அது எப்படி ஆரம்பிக்கிறதுனா, தத்தோ ராவண நீதாயாகனு சொல்லி தேல ஆரம்பிக்கிறது. அப்புறம் இந்த சீதை மேற்கொண்டு கதையெல்லாம் சங்கேகமாக இப்பப்போ சொல்கிறேன். சீதை அசோகணத்தில் இருக்கிறச்சி அவளுக்கு தூக்கு போட்டுக்கலான்ற முடிவு வந்துடுறது. அதுக்கப்புறம் எப்படி அவள் அதுலேருந்து அந்த அந்த பிளானை கைவிட்டா அப்படின்னா, அவளுக்கு சுப நிமித்தங்கள்லாம் வருது, சுப சகுணங்கள்லாம் ஏற்படுறது அவளுக்கு, குட் ஓமன் அப்படின்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், அதெல்லாம் ஏற்படுறது. அந்த சர்க்கம் ஆரம்பிக்கிறதும் தசாகதாம் தாம் அப்படின்னு சொல்லி தேல ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஹனுமார் சீதையை முதல்ல பார்க்குறார், ஃபஸ்ட் டைம் சீதையை பார்க்குறாருன்றது எவ்வளோ பெரிய, தாயார் மகாலட்சுமியே பார்க்குறார் ஹனுமார் அப்படிங்கிற இடத்தும்
தத்தோமலின சம்பீதாம்னு தாள ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி யுத்த காண்டத்தில் ஆதித்ய ஹிருதயம்னு அகஸ்தியர் ராமருக்கு உபதேசம் பண்ணுறார், அது தத்தோ யுத்த பரிசிராந்தம்னு தாள் ஆரம்பிக்கிறது. கடைசியில் ராம பட்டாபிஷேகம், எல்லா ராவணவதெல்லாம் ஆகி திருப்பி ராமனே ராஜ்யத்தை ஏற்றுக்கிறார்ன்றப்போ தத்தஸ பிரயதோ விருத்தோன்னு சொல்லி தாலே ஆரம்பிக்கிறது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தாலை ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுன்னா எல்லாமே மங்களமாக முடியறது அப்படிங்கிறது இந்த தகாரத்துக்கு விஷயம். இந்த முதல் ஸ்லோகத்திலேயே இன்னும் நான் தான் சொன்னேன், முதல் ஸ்லோகமே 9 நாள் சொல்லலான்னு இன்னும் கொஞ்சம் இருக்கு சொல்லிடுறேன். தபஸ்வாத்தியாய நிறதம், தபஸ் அப்படின்னா காயக்லேஷம், உடம்ப கஷ்டப்படுத்திட்டு தபஸ் பண்ணுறா, ஆகாரம்லாம் சாப்பிட மாட்டா, எப்போ பாரு பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் தபஸ். சுவாத்தியாயம்னா வேதத்தை கற்றுக்கிறது, வேதத்தை 8 வருஷம் அத்தியனம் அப்படிங்கிறது கற்றுக்கிறது. வேதம் கற்பது வேதியர் கழகு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்கா. அது மாதிரி இந்த வேதத்தை கற்றுக்கிறதுங்கிறது சுவாத்தியாயம். இதிலேயே நிரதம், நிரதம்னா இதுலேயே எப்பப்பகாரு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலேயும் எல்லாம் கண்ணன் நம்மாழ்வார் இருந்தார். நம்மாழ்வாருக்கு சாதம் எதுன்னு கேட்டால் கிருஷ்ணன், சரி தீர்த்தம் எதுன்னு கேட்டால் கிருஷ்ணன், சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிறாளே போக்கியமான வஸ்து, அது யாருன்னு கேட்டால் அதுவும் கண்ணன். மூணுமே நம்மாழ்வாருக்கு கண்ணன், அதாவது எல்லாமே கண்ணன் இருக்கா மாதிரி இந்த வேதாத்தியனத்திலே இருக்கிறவர் யாருன்னா நாரதர். அதுக்கடுத்த விசேஷணம், விசேஷணம்னா அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது இங்கிலீஷில் சொல்கிற வார்த்தை. தபஸ்வாத்தியாய நிறுத்தம், தபஸ்லேயும் சுவாத்தியாயத்திலையும் மூழ்கி கிடப்பவர் நாரதர். முதல் விசேஷணம் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது அப்படின்னா வாக்விதாம் வரம், வாக்விதாம் வரணும் தான் சொன்னாலும் ஆச்சாரியனாக இருக்கிறவா பேசணும், நன்னா பேசி இதுதான்ப்பா நம்ம சம்பிரதாயம், இதுதான் பெருமாள், பெருமாள்கிட்ட இவ்வளோ குணங்கள் இருக்குங்கிறத பேசணும். பேசினா மாத்திரம்தான் சிஷியாளுக்கு புரியும், நான் மௌனத்திலேயே இருப்பேன் அவளுக்கு அப்படி போயிடுமான்னு. அதெல்லாம் ஒன்றும் அந்த மேஜிக்லாம் லிங்கம் வேணால் வாயிலேருந்து டவலை வச்சுட்டு உள்ளேருந்து எடுக்கலாமே தவிர, அந்த அடுத்தவாளுக்கு ஞானம் வரணும்னா பேசணும், விஷயத்தை சொல்லணும். இல்லைன்னா ஆழ்வார் நம்மாழ்வார்லாம் இருந்தார், மரத்துலேயே தான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க போ இருந்துட்டு போக வேண்டியதுன்னு, எதுக்கு 1000க்கு மேலே பாசுரம்லாம் பாடணும் அப்படிங்கிறது தெரியணும். இதில் வாக்விதாம் மரம்னு ரெண்டாவது விஷயம். அப்புறம் முனி புங்கவம், முனின்னா முனிவர்கள்னு சொல்கிறோமே, இந்த முனிங்கிற சப்தத்துக்கு மனநசீலால்னு அர்த்தம். அவள் பகவானை பற்றி நினச்சிட்டே இருப்பா, ராம 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 ராம் நினச்சிட்டு ராம நாராயண் நாராயண் நாராயணன், இந்த நாரதர் நாராயண் நாராயணன் இந்த சினிமாலெலாம் காட்டுறாள், அது இதுலேருந்து தான் வச்சிருப்பாளோன்னு தோன்றது. பெருமாள் நாமாவே சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவள்லாம் முனிவர்கள்னு பேர் அவளுக்கு. சரி, ஆச்சாரியனுக்கு 3 அட்ஜெக்டிவ் 3 டைட்டில் கொடுத்துட்டார், அப்போ சிஷியனுக்கு எவ்வளோ டைட்டில் கொடுக்கணும்னா ஒரே ஒரு டைட்டில் தானா, தபஸ்வி, தபஸ்வி வால்மீகி, தபஸ்வியான வால்மீகி 3 டைட்டில் இருக்கக்கூடியதான நாரதர்கிட்ட போய் கேள்வி கேட்டார். இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஏன் இந்த ஏன் வால்மீகிக்கும் இன்னொரு 3-4 டைட்டில் போடுறது தானே அப்படின்னா, ஆச்சாரியனை காட்டிலும் கம்மியான குவாலிஃபிகேஷன் தான் சிஷியனுக்கு இருக்கணுமா, சிஷியனை காட்டிலும் ஜாஸ்தியான குவாலிஃபிகேஷன் ஆச்சாரியன் குருவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். அதுக்கப்புறம் வாக்விதாம் வரம்னு சொன்னாள், இந்த சம்ஸ்கிருதம் சில ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன் சம்ஸ்கிருதம், அது கேட்கறதுக்கே இனிமையாக இருக்கும். இன்னொன்று ராமாயண ஸ்லோகங்கள் காதில் உழுந்தாலே பாப்பங்கள்லாம் போகுமா, அதனால அதனாலேயான நான் ராமாயண ஸ்லோகங்கள் சொல்லி தான் அர்த்தம் சொல்லுவேன். என்னடா இவர் நிறைய சம்ஸ்கிருதம் சொல்கிறாருன்னு தப்பாக நினச்சிக்கூடாது யாரும். இது ஒரு விஷயம், வாக்விதாம் வரம் அப்படின்னு சொல்கிறச்சே வாக்மினாம் வரம்னு சொல்லலாம், வாக்மிகள் பேசுறவருக்குள்ள சிறந்தவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் இவர் வாக்விதாம்பரம்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் பேசுறவருக்குள்ள சிறந்தவர் இல்லை, சிறந்த பேச்சாளிக்குள்ள சிறந்தவர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வாக்விதாம்பரம் அப்படின்னு போட்டா. தபஸ்வி, தபஸ்வியாக இருக்கிற வால்மீகி தபஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ராமனை பற்றி அப்படின்னு இப்போ வால்மீகி போய் கேள்வி கேட்டார் அப்படின்னு தெரிஞ்சுது. என்ன கேள்வி கேட்டார்ன்றத பார்க்க போகிறோம். 14 கேள்வி கேட்டார், அதில் 10 தடவை கஹா கஹா கஹான்னா யார் யாருன்னு அர்த்தம். என்ன என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான், இந்த லோகத்தில் இப்போ குணவான் யார், வீரியவான் யார், வீரம் வீரம் உள்ளவன் யார், தர்மஜன் தர்மம் தெரிஞ்சவன் யார், செய்த நன்றியை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறவன் யார், சத்தியவாக் உண்மையை மட்டுமே பேசுகிறவன் யார், ஒரு விரதம் எடுத்துட்டான்னா அது எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அந்த விரதத்திலேருந்து மாறாதவன் யார், நல்ல குட் கான்டக்ட் நல் நடத்தை உடையவன் யார், எல்லா பூதங்கள் இந்த லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் எல்லாத்து மேலேயும் கருணை உள்ளவன் யார், வித்வான் யார், வித்வான் வித்வான்னா தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவன் யாருன்னு அர்த்தம். ஜிதக்ரோதன் வித்வான் சமர்த்தன், சமர்த்தன்னா இந்த காரியம் இவனால் தான் பண்ண முடியும் அப்படி, இதனை இவன் செய்வான் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லி திருக்குறள். அந்த மாதிரி இதை இவன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட விட்டா இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சமர்த்தன் யாரு அப்படின்னு, கஷ்டைக பிரிய தரிசனஹான்னு சொல்லி எவனை எப்ப பாரு பார்த்துட்டாலும்
பார்த்துட்டே இருக்கணும், இன்னும் பார்க்கணும்னு தோன்றது யாரு அப்படின்னு அடுத்த கேள்வி. ஆத்மவான் தன்னை அறிந்தவன் யாரு, தன்னை பற்றி அறி நானார் அப்படின்னு கேட்குற அளவு நான் யாரு அப்படின்னு கேட்டுக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி தன்னை பற்றி நம்ம நாமளை பற்றி தெரிஞ்சுட்டுருக்கோமானா இல்லை, ஆனால் தன்னை பற்றி தெரிஞ்சுட்டவன் யாரு. ஜிதக்ரோதா கோபத்தை அடக்கிறவன் யாரு, நாமெல்லாம் ஒரு கார்த்தால் எழுந்துக்கிறோம், மாமி ஆத்து மாமி காஃபி போட்டுன்னு வரலன்னா கோபம் வந்துடுறது நம்மளுக்கு, அந்த மாதிரி அதுக்கே நம்மளால் கோபத்தை அடக்க முடியல. சர்வதா கோபமே வரக்கூடாதுங்கிற கோபமே படக்கூடாது, கோபத்தை அடக் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறவன் யாரு அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. துதிமான் நல்ல தேஜஸோடு இருக்கிறது யாரு. அசூயை அசூயைன்னா பொறாமை இல்லாதவன் யாரு. கஸ்ய பிப்பதி தேவாஸ்ய ஜாதரோஷஸ்ய சையுகே, யாரை பார்த்து தேவர்கள் கூட நடுங்குவாடோ அவளை பற்றி சொல்லுங்கள்னு பத்து பத்து யார் யாருன்னு வந்தது. இந்த பத்து தடவை கஹா யார் யாருன்னு வந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தசாவதாரம் பண்ணாரே பெருமாள் அவரை பற்றி தான் இந்த கேள்வி எல்லாம் கேட்குறார். இவருக்கு வால்மீகிக்கு ராமனை தான் ராமனை பற்றி கேட்குறாருன்றது இல்லை, நாரதர்கிட்ட இவர் கேட்குற கேள்விக்கு பதில் யார், அவளை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வால்மீகி நாரதரை கேட்கிறார். சரி இந்த குணங்கள்லாம் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் நாராயணனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் வால்மீகி ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன கேட்டிருக்கார், அஸ்மின் லோகே இந்த பூலோகத்தில் இருக்கணும். சரி பூலோகத்திலே இருந்தார்ப்பா, மத்ஸ்யாவதாரம் பண்ணார் பெருமாள், மீனா வந்தார், வராகாவதாரம் பண்ணார் பன்னியா வந்தார், நரசிம்மாவதாரம் பண்ணார் சிங்கமாக வந்தார், அந்த பெருமாள்கிட்ட இந்த குணங்கள்லாம் உண்டுன்னு சொன்னால் ஃபெயில், இந்த கேள்வியே நீர் ஒழுங்காகவே புரிஞ்சுக்கல, சாம்பிரதம் இப்போ இருக்கணும் எனக்கு, நான் போனால் பக்கத்தூரில் இருக்கார்ப்பா போய் பார்த்துட்டு வரலான்ற மாதிரியான ஆசாமியாக இருக்கணும் அப்படின்னு வால்மீகி கேட்குறார். இது மாத்திரம் இல்லை, இந்த குணங்கள்லாம் இருக்கணும், இந்த லோகத்தில் இருக்கணும், நான் போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கணும், இது மட்டும் இல்லை, அவன் ஒரு நரனாக இருக்கணும், ஹியூமனாக இருக்கணும், தெய்வமாக இருக்கக்கூடாது, அசுரனாக இருக்கக்கூடாது, யக்ஷ கந்தர்வர் அவாள்லாம் இருக்கக்கூடாது, எனக்கு போனால் பக்கத்தாத்து மாமா மாதிரி இருக்கணும் அவர் பார்த்தா, அந்த மாதிரி ஒரு ஆசாமியை சொல்லு அப்படின்னு வால்மீகி கேட்குறார். உடனே நாரதரை பார்த்து சொல்கிறச்சவே நீர் மட்டும்தான் இதுக்கான பதில் சொல்ல முடியும், வேறு யாருக்கும் பதிலெலாம் தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் பிரஹிஷ்டோ வாக்கியம் அப்ரவீத் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். என்னடா இது இவ்வளோ ஆச்சரியமான கேள்வி கேட்குறானே இவன், பெருமாளை பற்றி கேட்குறானே, கண்ட சுவாமி எனக்கு வைத்த வலிக்கிறது அதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்கோன்னு கேட்காம பெருமாளை பற்றி கேட்கணும்னு கேட்குறானே, இவனுக்கு நல்ல பதிலை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த மாதிரி நல்ல கேள்வி கேட்டால் ஆச்சாரியால் குருவெலாம் சந்தோஷப்படுவா. சுவாமி என் காலத்தில் எப்போ பாரு கஷ்டமாக இருக்கு, எனக்கு பணமே வரமாட்டேங்கிறது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னா ஒரு ஹோமம் பண்ணிடுற 25,000 ரூபா பில்லு கட்டிடு அப்படின்னு சில குருவெலாம் சொல்லுவாள், அவாளெல்லாம் நம்பக்கூடாது. நம்ம கேட்குற கேள்விக்கு அவள் சந்தோஷம், பகவானை பற்றி நாம் கேட்கணும், அது நாம் பகவானை பற்றி கேட்குறோன்றது அவள் தெரிஞ்சுட்டு அவளும் சந்தோஷப்படணும், சந்தோஷப்பட்டு பதில் சொல்லணும், இவன் கடமையேன்னு பதில் சொல்லக்கூடாதுங்கிறத இதில் காமிக்கிற. பகவோ துர்லபாஸ்தேவ ஏத்வயா கீர்த்திதா குணாக, நீ இவ்வளோ குணங்கள்லாம் கேட்டியே, இந்த குணங்கள்லாம் ஒரு சேர இருக்கிற ஒரே ஒரு ஆளுங்கிறது கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற. என்னடா இது நாரதருக்கு போய் யோசிச்சு சொல்கிறேங்கிறாரு, நாரதருக்கு தான் பதில் தெரியும்னு வால்மீகி கேட்டார், அவர் போய் இப்போ யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன ஏன், அதாவது முனே வக்ஷியாமியகம் உத்வா தெரிஞ்சுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறார் நாரதர். என்னடா இது உங்களுக்கு தான் பதில் தெரியும்னு தெரிஞ்சவாளை போய் கேட்கலான்னு பார்த்தா நீ தெரிஞ்சுட்டு சொல்கிறேன்னா நான் போயிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு வளர்த்துமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லையா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் யாருன்னு நாரதருக்கு தெரியும், ராமன் தெரியும். அந்த ராமன் அப்படின்னு அவர் பதில் நினைக்கிறச்சே மனசுக்குள்ள நினைக்கிறச்சேவே ராமனுடைய கல்யாண குணங்கள்ல அப்படியே மூழ்கிட்டாராம். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கொஞ்சம் நான் வந்து மனுஷன் நான் திருப்பி நாரதனா ஆகி சொல்றேன், அப்ப நாரதனா இல்லைன்னா என்னவா இருக்கீர் அப்படின்னா, நான் ராமகுணங்களை அனுபவிச்சுட்டு நான் நாரதன்றதே மறந்துட்டேன், அப்போ நான் நாரதனா திரும்பி ஆகி உனக்கு இந்த ராமகுணங்களை சொல்றேன்றதுக்காக அதை நம்மாழ்வார் சொல்றச்சே, பாலாழி நீ கிடக்கும் பண்பை யாம் கேட்டேயும் காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும்னு சொல்லி பகவானை பற்றி நினச்சிட்டே இருந்த புளிய மரத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தேன், அந்த பகவானை பற்றி ஒரு க்ஷணம் நினச்சேன், ஒரே நிமிஷம் தாஸ் ஏ சரம் சாய் திருமாவளுக்கே சரம் சாய் வழக்கம் பெருமாளுக்கே சாத்தியம் தான், பெருமாளுக்கு அழகா இருக்கு நம்மளுக்கு எல்லாம் இருக்காது. நம்ம அழகார் புளிய மரத்திலே உட்காந்துட்டு இருந்தார், உட்காந்துட்டே இருக்கிறச்சே க்ஷீராப்தியில பெருமாள் பார்க்கடல்ல இருக்காரு, அந்த பெருமாளை பத்தி நினப்பு வந்தது. நினப்பு வந்த உடனே அந்த 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 ஆழ்வாருக்கு கண்ணெல்லாம் சுழண்டு போச்சு, கால்லாம் ஆடுறது,
என்னடா அது அப்படின்னு நினச்சா அந்த பெருமாள் அங்கே அந்த க்ஷீராப்தியில் எப்படி படுத்துட்டுருக்காருன்றதை நினச்ச உடனே ஆழ்வாருக்கு அந்த புத்தி அங்கே போயிட்டு இந்த இந்த லோகத்தில் இருக்கோன்றதே மறந்துட்டு அந்த மாதிரி நாரதருக்கு ராமன் அப்படின்னு சொன்னோடனே ஆஹா ராமனுக்கு இவ்வளோ குணங்கள் உண்டு ராமன் 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 அந்த நினைவு போனதுனால நான் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன்ப்பா கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அது சொன்னோடனே நீ சொன்னவாள்லாம் இருக்கா யார் அப்படின்னா இக்ஷ்வாகுவம்ச பிரபவா ராமோ நாம ஜனேஸ்வதா இக்ஷ்வாகுவம்சத்தில் ராமன் அப்படிங்கிற பேரில் நீ கேட்ட இத்தனை கேள்விக்கும் பதிலாக ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த ராமஹா ராமன் அப்படின்னு சொல்கிறோமே இந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா அது ராமனுக்கு பேர் வைக்கிற சேவை பார்க்க போகிறோம். இருந்தாலும் இப்போ பிராயச மேலாக ஒரு அர்த்தம் சொல்கிறேன். எந்த யோகிகள்லாம் இருக்காளே தபஸ் பண்ணிட்டு இருக்காளே காட்டில் முனிவர்கள்லாம் தாடி வச்சுட்டு அவள்லாம் அப்படி பெருமாளை பற்றி தியானம் பண்ணிகிட்டே இருப்பாளாம். இந்த ராமன் ராமநாமம் அவள் சொன்னால் அவளுக்கு அந்த புத்தி இன்னும் எக்ஸ்ட்ராவாக அப்படி போய் ஆனந்தப்படுவான். அப்படி அந்த யோகிகள்லாம் எந்த நாமாவை ஜபம் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஆனந்தத்தை அனுபவிப்பாளோ அவனுக்கு பேர் ராமன். ரமந்தே யோகினோ யஸ்மின்னு அப்படின்னு சொல்லி யோகிகள்லாம் யார்கிட்ட தன்னோட மனசை கொடுத்து ரமிப்பாளோ அவருக்கு பேர் ராமன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த நாரதர் வால்மீகிக்கு ராமாயணத்தை சங்கிரகமாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டார். அது அதுதான் முதல் சர்க்கம், அதாவது சங்க்ஷேப ராமாயணம்னு பேர். அதுக்கு சங்க்ஷேபம்னா ஷார்ட்டு, ஷார்ட்டாக இந்த ராமாயணத்தை ஒரு சர்க்கத்தில் வால்மீகிக்கு நாரதர் மொத்தமாக சொல்லிட்டார். அப்புறம் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். நாரதர் தான் வேலையாயிடுத்து, அவர் டேரா போடக்கூடாது இல்லையா, ராமாயண உபன்யாசம் முடிஞ்சிருச்சுன்னா ஆற்று கிளம்பிடணும், இங்கேயே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவர் ராமாயண உபன்யாசம் வால்மீகிக்கு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் நாரதர். வால்மீகி மத்தியானம் கார்த்தால வந்தார், இந்த ராமகதையெல்லாம் கேட்டுட்டார் வால்மீகிக்கிட்டேருந்து நாரதர்கிட்டேருந்து. இந்த வால்மீகி கிளம்புறேன் மத்தியானத்தில் மாத்தியானிகம்னு ஒன்று பண்ணணும், சந்தியாவந்தனம் கார்த்தால பண்ணுற மாதிரி மத்தியானம் மாத்தியானிகம்னு ஒன்று பண்ணணும். அதுக்கு போகிறார் தன்னோட சிஷியரோட பரத்வாஜன்னு தன்னோட சிஷியன். அந்த சிஷியனோட போய் குளிக்கிறதுக்கு எப்பயுமே போய் கங்கையில் தான் போய் ஸ்நானம் பண்ணுவார் சரையூவில். ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து தமசான்ற நதியில் போய் தீர்த்தம் ஆடுறார். அந்த தீர்த்தத்தை, அதாவது இந்த வைதிகாலெலாம் இருக்காளே அவளுக்கெல்லாம் அந்த தீர்த்தத்தை பார்த்தா ஒரு குஷி வந்துடும். நல்ல ஸ்வச்சமான நல்ல சுத்தமான தீர்த்தத்தை பார்த்துட்டா ஆஹா இன்றைக்கி நம்ம பெருமாள் பூஜை நல்லா பண்ணிடலாம், பெருமாள் ஆராதனம் நல்லா இந்த இது இந்த தீர்த்தத்திலே அபிஷேகம்லாம் பண்ணலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்துடும். நம்ம தளிகையும் இதிலே, அவள்லாம் தளிகையெல்லாம் இந்த மாதிரி பைப்பு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான், அதனால் அந்த ஜலத்திலே பண்ணலாம், நம்மளுக்கு ஆகாரத்துக்கும் நல்லா ஆச்சு, பெருமாள் பூஜையும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி அதில் தீர்த்தத்தை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த மாதிரி வால்மீகிக்கும் அப்பா பரத்வாஜா இந்த இந்த தீர்த்தத்தை பாடுறா, அகர்தமம் இதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய, பரத்வாஜா இந்த தீர்த்தத்தை பாடுறா எவ்வளோ சுத்தமாக இருக்குது, அழுக்கே இல்லாமல் இருக்குது, நம்ம பைசா போட்டால் பைசாவை எடுத்துடலாம் அந்த மாதிரி நல்லா கிளியராக கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாள் இங்கிலீஷில். அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியராக இருக்குது இந்த தீர்த்தம். ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயசா, இந்த ரமணீயமான தீர்த்தம் இருக்கே இதுக்கு எக்ஸாம்பிள் உவமை கொடுக்குற எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல சுத்தமான பகவானை மாத்திரமே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவளோட மனசு எப்படி அப்பழுக்கே இல்லாது இருக்குமோ அந்த மாதிரி இந்த தமசா தீர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இது இதை கவிகள்லாம் நிறைய அனுபவிக்கிறான். அதாவது இந்த தமசா தமஸ் அப்படின்னா அஞ்ஞானத்துக்கு பேர் தமசு, ஆனால் இந்த தமசான்ற நதிக்கு அஞ்ஞானத்தை போக்குறதுன்றது பேர். ஒரே சப்தத்துக்கு அஜ்ஞானம்னு பேர். இந்த அஜ்ஞானத்தை நீக்கிறதும் இந்த நதி அப்படின்னு சொல்கிறது இந்த இந்த சம்ஸ்கிருதத்தில் இந்த வார்த்தை வேடிக்கைன்னு சொல்லுவாள், அதெல்லாம் இந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். தமசாம் தமசாம் நிகந்திரீம் அப்படின்னு சொல்லி சம்பு ராமாயணத்தில் போஜகவி சொல்கிறான். அப்புறம் இந்த வால்மீகி குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். மத்தியானம் குளிச்சுட்டு பூஜை பண்ணணும், ஒரு பூஜை மத்தியானத்தில் பண்ணணுன்றது அவளுக்கு, இந்த முனிவர்களாக இருக்கிறவாளுக்கு இன்றைக்குமே இருக்கா மத்தியானத்தில் போய் கார்த்தால் என்ன தான் குளித்து பூஜை பண்ணாலும் ஆராதனம் பண்ணாலும் மத்தியானம் போய் குளிச்சுட்டு திருப்பி மத்தியானம் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுறது அப்படிங்கிறவா இருக்கா. அப்படி அவர் குளிக்கிறதுக்காக இந்த ஸ்நானசாட்டி கட்டிண்ட வேஷ்டியோடு குளிக்கிறதுங்கிறது சில நாளில் தான், அது என்ன அது என்னன்றதை நான் இந்த இடத்துலேருந்து சொல்ல, கோயிலில் கோயிலில் சொல்லக்கூடாது. சில நாளில் தான் கட்டின்னு இருக்க வேஷ்டியோ கட்டின்னு இருக்க புடவையோடு போய் குளிக்கணும், அது என்னென்னு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும். அதனால் கட்டின்னு இருக்கிற வேஷ்டியை அவுத்துட்டு ஸ்நானத்துக்காக ஒரு வேஷ்டி உண்டு, ஸ்நானசாட்டின்னு பேர். அந்த ஸ்நானசாட்டியை கட்டிண்டே கட்டிண்டு குளிக்கிறதுக்கு எப்படி சுற்றி கித்தி பார்த்தேன், அன்றைக்கி என்னென்னு தெரியல திடீர்னு சுற்றி பார்த்தேன், போகிற பொதுவாக போகிற இடம்தான் என்னத்துக்கு திடீர்னு பார்த்தாருன்னு தெரியல. பார்த்தா அங்கே ஒரு மரத்தில் ரெண்டு பட்சி உக்காந்துட்டுருக்கு, க்ரௌஞ்ச பட்சின்னு பேர், ஒரு பட்சி விசேஷம், ஒரு டைப் ஆஃப் பேர்டு, அது ரெண்டு பேர்டு கப்பிள்ஸ், ஒரு ஆண் பட்சி ஒரு ரெண்டு பெண் பட்சி உக்காந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டே இருந்த சட்டுன்னு பார்த்தா ஒரு பட்சியை கொண்டுட்டான் ஒருத்தன், ஒரு வேடன் அந்த பட்சியை அம்பு போட்டு கொண்டுட்டான். வேடனுக்கு அதுதான் தர்மம் அப்படின்னா கூட சேர்ந்துருக்கிற காலத்தில் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தர்மம், அதை அவன் தப்பாக பண்ணிட்டான்.
அது அந்த ரிஷி பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நம்மளே உச்சு உச்சுங்கிறோமே, அந்த ரிஷிக்கு எப்படி இருந்திருக்கோம்? அவள்லாம் அந்த ஜீவஹிம்சையெல்லாம் பண்ண மாட்டாள். அவளுக்கு எல்லா ஜீவனும் பகவானுடைய சொத்துன்ற மாதிரியான திருஷ்டியில் பார்ப்பா. அவள்லாம் பார்க்கறச்சே அந்த ரிஷி டக்குன்னு அப்படி பார்க்கறச்சு வால்மீகி பார்த்த, என்னடா இது, இந்த பட்சி ஒன்று கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி அவருக்கு சாபமே சோகம், அந்த சோகம் இருந்தது. அவ என்னடா இது இப்படின்னு கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டமே ஸ்லோகமாக வந்துடுது. ஷோகா ஸ்லோகத்துவம் ஆகத்தகான்னு சொல்லி சொல்லுவா, ஒரு ஷோகமே ஸ்லோகமாக வந்துடுது. என்ன ஸ்லோகமாக வந்தது அப்படின்னா, மானுஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாஹ எத்ரோஞ்ச மிதுனாதேகம் அவதீ காமமோஹிதம். இதுதான் ராமாயணத்துக்கு முதல் ஸ்லோகம். ஆனால் முன்னாடி தபஸ்வாத்தியாய நிறுத்தம்ன்றத பின்னாடி வால்மீகி சேர்த்துட்டார். இதுதான் ராமாயணத்துக்குங்கிற முதல் ஸ்லோகம். என்ன அப்படின்னா, டே நிஷாதா வேடுவனே, நீ சாஸ்வதி சமாக ந மாகமாக அப்படின்னு சொல்லி, நீ ரொம்ப நாள் நன்னா இருக்க மாட்டேடா, இந்த பெரியவாள்லாம் சாபம் சொல் சாபம் விட்டுறதுக்கு விட்டா கூட நீ ரொம்ப நாளுக்கு நல்லா இருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாள், தவிர நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்ல மாட்டான். ஆற்றுல இருக்கிற பெரியவாள் எல்லாமே, டே கண்ணா இது நீ பண்ணடா, இது பண்ணாத போனால் உனக்கு நல்லது இல்லைடான்னு தான் சொல்லுவாளே தவிர நீ கெட்டு போயிடுவே அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாள். அதெல்லாம் பெரியவாள்கிட்டையும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்படி வால்மீகி சொல்கிறார் அந்த வேடுவனை பார்த்து, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க மாட்டடா. ஏன் அப்படின்னா, எத் கிரௌஞ்ச மிதுனாதி ஏகம், ஒரு பட்சி சேர்ந்திருக்கிற காமமோகிதமான பட்சி, ரெண்டும் ஒரு தம்பதி இதில் இருக்குது, அந்த சமயத்தில் ஒரு பறவையை அடிச்சுட்டு, ஏடா நீ நல்லா இருப்பியாடா, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி தான் ஆசிரமத்துக்கு போயிட்டார். அது நடந்தது, அது நடந்து முடிஞ்சிடுது. ஆனால் அவருக்கு ரிட்டர்னில் வரச்சு, என்னடா அது, இந்த முனிவர்கள் தபஸ்விகள்லாம் இருக்கிறவாள்லாம் டக்குன்னு சாபம்லாம் கொடுக்கக்கூடாது. அவள் எப்போ பகவானை பற்றி சிந்தனை பண்ணணும், கோபம் வந்தாலும் அடக்கிக்கணும் தனக்குள்ளேயே. நாம் சாபம் விட்டோம், ஆனால் சாபம் ஸ்லோகமாக வந்ததே. எப்படி சாபம் விடுனா நீ நல்லா இருக்க மாட்டேன்னு தான் சொல்லணும், இது ஒரு ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு, ஒரு மீட்டரில் அமைஞ்சிருக்கே இது அப்படின்னு சொல்லி வால்மீகி யோசிச்சுட்டே வந்தார். யோசிச்சுட்டே அவர் ஆற்றுக்கு வரத்துக்குள்ளேயே பிரம்மா வந்துட்டார். அவர் ஆற்றுக்கு சதுர்முகன் பிரம்மா அவர் ஆற்றுக்குள்ளே இருக்க, அவரை பார்த்தோடனே அவருக்கு அர்க்கியபாத்தியங்கள்லாம் சமர்ப்பித்து பூர்ண கும்பம்லாம் கொடுத்து வரவேற்றார். கொடுத்த உடனே, என்னப்பா என்ன சுவாமி இங்கே திடீர்னு வந்திருக்கார் பிரம்மா அப்படின்னு வால்மீகி கேட்குறார். கேட்ட உடனே, இல்லை நீ தான் வால்மீகின்னு கேள்விப்பட்டேன், நீ ராமாயணம்ன்ற ஒரு காவியத்தை பண்ண போகிற அப்படின்னு சொல்லி. எப்படி காவியம் பண்ணுறதுன்னா, எனக்கு சம்ஸ்கிருத ஞானம்லாம் வேணும், ஸ்லோகம்லாம் பண்ணணும். அதான் முதல் ஸ்லோகம் உனக்கு வந்துட்டே சாபரூபமாக, சாபத்தை போய் முதல்ல யாரான அதாவது கிரந்தத்தோட முதல் ஃபர்ஸ்ட் பேஜில் வைப்பாடா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகமாக வைப்பாடா அப்படின்னு கேட்டால், அது சாபம் இல்லைடா, அது மங்களாசாசனம், அது பல்லாண்டு பாடியிருக்க நீ பெருமாளுக்கு, என்ன இது வேடுவனே நீ நல்லா இருக்க மாட்டே, உனக்கு வந்து நீ காமமோகிதமான இந்த பட்சி ரெண்டு சேர்ந்துருக்கிற சமயத்தில் அடிச்சுட்ட, இது எப்படி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறதா ஆகும் அப்படின்னா, ஆகும் இப்போ இன்னொரு தரம் சொல்லிப்பாரு அப்படின்னு சொல்லி பிரம்மா சொன்ன உடனே பெருமாளுக்கு அந்த வால்மீகி திரும்பி சொல்லி பார்க்குற, மானுஷாத பிரதிஷ்டாந்த மகம சாஸ்வதி சமாக எத்ரோம் சிந்தனாதேகம் அப்படியே காமமோகிதம். ஆ கரெக்டு தான். இப்போது எப்படி நிஷாதா, நிஷாதான்னா வேடுவனேன்னு அர்த்தம், இன்னொன்று அர்த்தம் என்னென்னா நிஷாதன்னா வசிப்பவன் அர்த்தம். நிஷா நிஷீததி அப்படின்னா எங்கே தங்கராடோ, யார் மா நிஷாதா, மான்னா மகாலட்சுமின்னு அர்த்தம், இந்திரா லோக மாதா மா ரமா மங்கள தேவதான்னு அமரம், மான்னா மகாலட்சுமின்னு பேர். அந்த லக்ஷ்மி யார்கிட்ட வசிக்கிறாளோ, அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல்மங்கை உரைமார்பா அப்படின்னு சொல்லி, இது யாருக்கு மங்களாசாசனம்னா, ஸ்ரீனிவாசன் திருப்பதியில் இருக்காரே பெருமாள், அந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம். எத்ரோம் சம்சனாதேகம் அவதீகாமம் வகிதம்னு இன்னொரு பட்சியெல்லாம் சேர்ந்துருக்கிறப்ப அடிச்சியே, அப்போ அது எப்படின்னா, அது ராவணனை சொல்கிறது பட்சி. எத்ரௌஞ்சம்னா ராட்சசாளுக்கு பேர், அந்த ராட்சசாளில் மந்தோதரியோட சேர்ந்துருக்கிற ஒன்றை இந்த ராமன், இந்த ராமனாகிய ஸ்ரீனிவாசன் அடிக்க போகிறான்டா, நீ சாஸ்வதி சமாக பல்லாண்டு பல்லாண்டு இரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அர்த்தம் வருது அப்படின்னு சொல்லி பிரம்மா சொன்ன உடனே வால்மீகி யோசிச்சு பார்க்குற. சொன்ன உடனே, சரி நீ வால்மீகின்றவன் ராமாயணம் பண்ணணும், அதுக்கு 24 ஸ்லோகத்தில் ராமாயணத்தை பண்ணிவிடு அப்படின்னு சொன்ன. சொன்ன உடனே இப்போ முதல்ல சரஸ்வதி வந்துட்டா வால்மீகி வாக்கில், அதில் தான் இந்த சாபம்ன்றது மங்களாசதனம் பல்லாண்டு பாடுற மாதிரியான ஸ்லோகமாக மாறித்தேன். இப்போ பார்த்தோம் பிரம்மா சொன்னார், நான் அனுப்பிச்சுதான்ப்பா சரஸ்வதி வந்தா அவன் வாக்கில், மச்சந்தாவத் மச்சந்தா தேவதே பிரம்மன்னு பிரவிற்த்தேயம் சரஸ்வதி, நான் அனுப்பிச்சுதான் வந்தா, முதல்ல என் பையன் நாரதன் வந்து உனக்கு உபதேசம் பண்ணிட்டான், அடுத்தது சரஸ்வதி உன் நாக்கில் உக்கார வச்சு முதல் ஸ்லோகத்தை சொல்லிட்டேன், இப்போ நான் வந்திருக்கேன், நீ தான் இந்த ராமாயணத்தை பண்ணணும்,
உனக்கு ஆர்டர் போட்டு போகலான்னு வந்தேன். இங்கேயும் குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் நிறைய இடத்துல இருக்குது. பிரம்மா கூட குடும்ப அரசியல் பண்ணிருக்கார். பிரம்மா, பிரம்மா ஒய்ஃபு, பிரம்மாவோட பையன் நாரதர், மூணு பேரும் சேர்ந்து ஒரு குடும்ப அரசியல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த குடும்ப அரசியல் எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கும். சில குடும்ப அரசியல் அவா குடும்பத்துக்கு மட்டும்தான் நல்லதாக இருக்கும். ஆனால் இந்த வால்மீகி பிரம்மா பண்ண குடும்ப அரசியல் நல்லதாக இருக்கும். இப்போ நீ ஸ்லோகம் பண்ணியே, அது இந்த சரஸ்வதி அனுகிரகத்தினால தான் வந்தது. இந்த ராமாயணத்தை நீ பண்ணு, அதாவது ஒரு கிரந்தம் பண்ணணும், ஒரு புஸ்தகம் போடணும் அப்படின்னா பகவத் பாகவத ஆச்சாரியன் மூணு பேருடைய அனுகிரகம் இருக்கணும். பகவான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணணும், இந்தாப்பா நீ புக்கை பண்ணு, நீ இது எழுது அப்படின்னு சொல்லி. சரி பகவான் பண்ணலாம், பாகவத பகவானை பற்றியே ஸ்தோத்திரம் பண்ணிருக்காளே, அவள்ல யாராவது சுவாமி இந்த புஸ்தகத்துக்கு இப்படி பண்ணுங்கோ, திருப்பாவைக்கு உரை எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி அவள் சொல்லணும். இல்லை ஆச்சாரியன் சொல்லணும், குருவாக இருக்கிறவா நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணாதான் ஒரு கிரந்தம் வந்து நல்லா நிலை நிலை நிற்குமே தவிர, நான் பாட்டுக்கு எனக்கு தோன்றதெல்லாம் எழுதுவேன். சில பேர் எழுதுவா கிறுக்கல்கள் அப்படின்னு போட்டு தான் கவிதையெல்லாம் தானே எழுதி அவளே போட்டுக்க வேண்டியதான். அதான் அந்த புஸ்தகம்லாம் நூறு காப்பிக்கு மேலே விற்று போகாது. அந்த மாதிரியான புஸ்தகம் ராமாயணம் அப்படியான, ராமாயணம் எத்தனை புஸ்தகம் போட்டாலும் இவனுக்கும் தேவையாயிட்டுருக்கு. அந்த மாதிரி அதுக்கு என்ன பகவத் பாகவத ஆச்சாரியனுடைய கட்டாட்சங்கள் இருந்தால் அந்த புஸ்தகங்கள்லாம் மேலே மேலே வரும் அப்படிங்கிறது. குரு ராமகச்சாம் புண்ணியம் ராமகதையை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பிரம்மா நாரதருக்கு வால்மீகிக்கு சொல்கிறார். சரி எனக்கு இந்த ராமகதை உங்கள் பையன் நாரதர் ஷார்ட்டாக சொல்லியிருக்கார், மீதி எல்லாம் எப்படி தெரியும், எனக்கு ஷார்ட்டாக தானே தெரியும், ஃபுல்லாக எதுவும் தெரியாது அப்படின்னா, உனக்கு அந்த அனுகிரகம் பண்ணுறப்ப உனக்கு ஐபிஎல் லைப்ரரியில் மாதிரி எல்லாம் உன் கண்ணு முன்னாடி வந்துடும், நீ அதை பார்த்தே எழுத வேண்டியது தான் அப்படின்னு சொன்னேன். சரி நான் எழுதுகிற இந்த ராமாயணத்தில் பொய்யை தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், பொய்யே இருக்காது உன் காவியத்தில், மொத்த மொத்தம் உண்மையாக தான் இருக்கும். ஐபிஎல்லில் பார்த்து ஃப்ராட் அம்பையராக நீ இருக்க மாட்டேன், நீ எழுதுறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி உனக்கு அப்படி எதான தெரியாததாக இருந்தால் கூட, அந்த ஸ்க்ரீனில் உனக்கு வரல அப்படின்னா கூட, உனக்கு அது மைண்டில் வந்துடும், நீ அதை எழுதுறச்சே அது உனக்கு தெரிஞ்சிடும். ஏ தச்சாப்பிய விதித்தம் கிஞ்சித்து விதித்தம் தே பவிஷ்யத்தி, உனக்கு தெரிஞ்சதாகவே ஆகிடும் அப்படின்னு சொன்னார். சரி நான் அப்படி எழுதுறேன், எக்ஸாஜரேட் பண்ணி எழுதுவேனா, இல்லாததை கூட எழுதுவேனா அப்படின்னு கேட்டால், பாணவு ஆமலகம் யதா, உனக்கு கையில் என்ன தெரியறதோ அதை தான் எழுதுவேன். நதேவா கண்டதா காவியே காட்சிதத்திர பவிஷ்யதி, உன் காவியத்தில் பொய்யின்றது இருக்காது, எக்ஸாஜுரேஷன் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிலாம் நீ சொல்ல மாட்டே, நீ இருக்கிறத தான் சொல்லுவேன். ஹசிதம் பாஷிதம் செய்வேன், ராமன் சிரிக்கிறது இல்லை, அயோத்தியாவில் ஒரு மக்கள் சிரித்தா கூட உனக்கு தெரிஞ்சு போயிடும், ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று சிரித்தா கூட உனக்கு தெரிஞ்சு போயிடும், உனக்கு எல்லாமே அந்த யோகத்தோட யோக பிரபாவத்தினால தெரிஞ்சிடும் அப்படின்னு பிரம்மா அனுகிரகம் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் பிரம்மாவே சொல்கிறேன், நீ பண்ணுற ராமாயணம் எத்தனை நாள் இருக்கும், நூறு புஸ்தகம் விற்று போனதுக்கப்புறம் ராமாயணத்துக்கு மதிப்பு இருக்காதா அப்படின்னு கேட்டால், இல்லையா, யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதச்ச மஹீதலே தாவத் ராமாயண கச்சா லோகேஷு பிரச்சரிஷ்யதி அப்படின்னு. எத்தனை நாள் இந்த சூரியன் சந்திரன் இருக்கோ, எத்தனை நாள் நதிகள்லாம் இருக்கோ, எத்தனை நாள் சமுத்திரங்கள்லாம் இருக்கோ, எத்தனை நாள் மலைகள்லாம் இருக்கோ, வால்மீகிக்கு பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு மலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் குறைஞ்சிட மாட்டா, குறைஞ்சி கல்லாலெல்லாம் எடுத்துட மாட்டா, கொஞ்ச நாளைக்கு மலை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதனால் இந்த மலைகள் சமுத்திரங்கள் ரிவர் இதெல்லாம் இருக்கிற பரியந்த தாவத் ராமாயண கதா, அந்த ராமாயண கதையானது உன்னோட ராமாயண கதையானது இருக்கும் அப்படின்னு. இந்த சம்ஸ்கிருதத்தில் என்னென்னா, முன்னாடி வர வார்த்தை பின்னாடி வர வார்த்தையெல்லாம் மாற்றி போட்டால் கூட அர்த்தம் நல்லா வரும். இப்போ இந்த யாவத் தாவத்தை மாற்றி போடுவோம், எத்தனை நாள் சூரியன் சந்திரன் மலைகள் நதிகள் சமுத்திரங்கள்லாம் இருக்குமோ அத்தனை நாள் ராமாயணம் இருக்குங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் இப்படியே திருப்போம், எத்தனை நாள் ராமாயணம் இருக்கோ அத்தனை நாள் தான் சமுத்திரம் மலைகள் நதிகள் எல்லாம் சூரியன் சந்திரன் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். அதனால் ராமாயணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சூரியன்லாம், அதுக்கப்புறம் சூரியன்லாம் கிடையாதுன்றது தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ராமாயணத்தை பண்ணியாச்சு வால்மீகி, 24 ஸ்லோகத்தை பண்ணி முடிச்சுட்டார் பிரம்மாவோட அனுகிரகத்தினால. பண்ண உடனே இதுக்கு ராமாயணம்னு பேர் வைக்கணும், பேர் வச்சுட்டார் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு பேர் வச்சுட்டார். வச்சுட்டு ஒரு புஸ்தகம், இந்த புஸ்தகம் எதை பற்றி அப்படின்னா, ராமனை பற்றின்னு எல்லாருக்கும் தெரியும், ராமாயணம்னா ராமனை பற்றி அப்படின்னு எல்லாம் குழந்தை கூட சொல்லிடும். ஆனால் வால்மீகி கொஞ்சம் பேர் மாற்றி வச்சுட்டார், என்னன்னா காவ்யம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாஸ் சரிதம் மகது, இது ராமாயணம்னு பேர் ஆனால் சீதைன்னு சிறையிருந்தவள் ஏற்றம் அப்படின்னு சொல்லி பிரியவாச்சான்களே வியாக்கியானம் பண்ணுறக. சிறையிருந்தவள் யாருன்னா சீதை, சீதையோட பெருமையை சொல்கிறது தான் இந்த ராமாயணமாக. ராமாயணம்னா ராமஸ்ய அயனம் ராமாயணம் இல்லை, ராமனுடைய அயனம்னா வழி செல்லுதல் அது இல்லையா, ராமாயாக சீதாயாக அயனம் சீதையோடைய சீதாயா சரிதம் மகத்துன்னு. இது அதனால தான் இதுக்கு ராமாயணம்னு பேர், ராமனை பற்றியானதான ராமாயணம் இது இல்லை, சீதையை பற்றியானதான ராமாயணம்
சீதாயனம்னு பேர் வைக்கல, அவர் ராமாயணம் தான் பேர் வச்சிருக்கார். ராமான்னு சீதைக்கே பேர், ராமா அப்படின்னு சொன்னால் சீதைக்கு பேர். அதனால் ராமாயணத்துக்கு இப்படி பேர் வச்சார். முதல்ல பேர் வச்சு 24 ஸ்லோகத்தை முடிச்சுட்டார். முடிச்சுட்டு ஒரு புஸ்தகம் பண்ணால் தாத்தில் வச்சு படிக்கிறதுக்காக ஒரு புஸ்தகத்தை எழுதுவா, எல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், அட்வர்டைஸ் பண்ணணும். ஒரு ஒரு புது வஸ்து நம்ம மார்க்கெட்டுக்கு வருது, எப்படி தெரியறது நம்மளுக்கெல்லாம்? யூடியூப்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ டிவிலேயோ பிரச்சாரம் பண்ணுறானே. ஒரு சீரியல் நடுவில் 20 அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு போடுறான்னா பிரச்சாரம் ஆகணும். நம்மளாம் அதை பார்க்கணும், பார்த்துட்டு உடனே மாமா இதை வாங்கி கொடுங்கன்னு ஆத்துக்காரத்தை கேட்கணுங்கிறதுக்காக தான் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் அதே மாதிரி வால்மீகியும் தான் புஸ்தகம் பண்ணி வச்சிருக்கேன், அதை அட்வர்டைஸ் பண்ணணும். எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறது, இது என்னடா பண்ணுறது, 24 ஸ்லோகத்தை வச்சுட்டு யாருக்கிட்ட போய் இந்த கதையை சொல்கிறது அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறச்சே. உபாகதௌ மிலித பரஸ்பரோபமௌ பஹுஸ்ருதௌ ஸ்ருதிமதுரஸ்வரன்விதௌ விசக்ஷணௌ விவித நரேந்திரலக்ஷணௌ குஷீலவௌ குஷலவனாமதாரிணௌ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்தாலும் ட்வின்ஸு, ரெண்டு ஐடென்டிக்கல் ட்வின்ஸு, நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு ஐடென்டிக்கல் ட்வின்ஸுன்னு ரெண்டு பேர் உண்டு ட்வின்ஸ்லேயே. அதாவது ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸுன்னு ஒன்று, ஒரே மாதிரி இருக்க மாட்டான், அந்த மாதிரியும் ஒரு ட்வின்ஸ் உண்டு. அந்த மாதிரி இவா யாருன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸு, ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸாம். யார் அப்படின்னா வால்மீகி ஆசிரமத்திலேயே வேதம் சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு ராமனுடைய பசங்க இவா ரெண்டு பேர், குஷீலவன்னு குஷலவன்னு இவாளுக்கு பேர். நன்னா பாடுவா, நன்னா நல்ல எம்எஸ்சி கிட்டெல்லாம் உட்காந்து சங்கீதம் கற்றுன்ட்ருக்காவா, அந்த மாதிரி நல்லா பாடக்கூடியவா. பாட்டுனால தான் எப்பயுமே ஜனங்களை இழுக்க முடியும். ஒரு கச்சேரின்னு வச்சா இங்கே ஒரு இப்போ இருக்கிறது 20 பேர், கச்சேரின்னு வச்சுருந்தா 40 பேர் வந்திருப்பா. பாட்டுக்கு அந்த அவ்வளோ சக்தி உண்டு. அதனால் பாட்டு மூலமாக ஒரு விஷயத்த சொன்னோன்னா டக்குன்னு போய் சேரும். அதனால தான் பாரதியாரெல்லாம் கவிதையை பாட்டாக பாடி பிரச்சாரம் பண்ணார். அதனால தான் சொல்லடி சிவசக்தின்னு சொன்னார். சொல்லடி சிவசக்தின்னு பாடினா நன்னார், நான் என்ன பாட மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன். அது மாதிரி பாட்டுனால பண்ண முடியும்னு தெரிஞ்சது. அப்போ அவள் ரெண்டு பேர் வால்மீகியை வந்து சேவிச்சா, ரெண்டு பேர் அவள் சிஷ்யா, வால்மீகி சிஷ்யா ரெண்டு பேர், குஷன் லவன் ரெண்டு பேர் சேவித்த உடனே புரிஞ்சு போச்சு வால்மீகி, ஆ கரெக்டான ஆசாமி இவா ரெண்டு பேர் தான். என்னத்துக்கு அப்படின்னா இப்போ ராமாயணம்னு எழுதி வச்சிருக்காரு, அதை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு இவா ரெண்டு பேர் தான் கரெக்டான ஆசாமின்னு புரிஞ்சுது. வேதோப பிரம்மணார்த்தாய தௌ அக்ராஹயத பிரபுகோன்னு சொல்லி இந்த ராமாயணம்ன்றது வேதத்துக்கு வேதத்துடைய விரிவுரை, அதுதான் ராமாயணம். இதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பேர் தான் சரியான ஆசாமின்னு புரிஞ்சுட்டார். புரிஞ்சு இவாளுக்கு இந்த ராமாயணத்தில் சொல்லி வச்சார். சொல்லி வச்ச உடனே ஏகசந்த கிராகின்னு சொல்லுவாள். இப்போ பாசுரம் வேதம்லாம் கற்றுக்குறோமே, நாம் அவள் குரு ஒரு வாட்டி சொன்னால் நம்ம ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ திருப்பி சொல்லணும். இந்த மாதிரி 15 நாள் ஆகும். 30 பாசுரமோ 50 பாசுரமோ சொன்னான்னா 15 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகணும். நாமெல்லாம் அப்படி குசலவன் எப்படி இருந்தான்னா ஒரே தரம் சந்த சொன்ன உடனேவே அவளுக்கு புரிஞ்சுட்டான். எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டான். 24 ஸ்லோகத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டா, பண்ணி வச்சுட்டா, வச்சுட்டதுக்கப்புறம் இதை சொன்னார் வால்மீகி, இதை நீங்கள் நகரத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுங்கோ. இவா இருக்கிறது காடு, முனிவர்கள்லாம் காடில் தான் இருப்பாள். ஏன்னா அங்கே தான் ஏகாந்தமாக சவுண்டு கிண்டு யாரும் பைக் ஹார்ன்லாம் அடிக்க மாட்டா. பைக் ஹார்ன்லேயே இப்போ விதவிதமாக படத்தோட பாட்டெல்லாம் வச்சு கூட அடிக்கிறாள். அந்த மாதிரிலாம் காட்டில் கேட்காது அந்த சத்தம். சத்தம்லாம் கேட்காமல் இருந்தால் தான் தபஸ் பண்ண முடியும், பகவானை பற்றி தியானம் பண்ண முடியும். அதனால் காட்டில் இருப்பாள். நீங்கள் சிட்டிக்கு போய் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போ ராமன் அஸ்வமேத யஜ்யம்ன்றதை ஒன்று பண்ணிட்டுருக்காரு. ராமன் அஸ்வமேத யஜ்யம்னா ஒரு குதிரையை வச்சு யாகம் பண்ணணும். அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் அவுத்து விட்டுறணும் அந்த குதிரையை. அந்த குதிரை எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறதோ அந்தந்த ஊர்லெல்லாம் அந்த குதிரையை யாரும் பிடிச்சி கட்டக்கூடாது. இப்போ ராமன் ஒரு ஊரில் ராஜாவாக இருக்கார், அவர் இன்னொரு இடத்துக்கு அந்த குதிரையை கட்டி விட்டுட்டார். அந்த குதிரை போகிறது அப்படின்னா அந்த குதிரைக்கிட்ட வந்து இந்த ராஜா வந்து அடுத்த தேசத்து ராஜா வந்து நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ராமான்னு சொல்லி கொடுத்து எழுதிடணும். இல்லை அந்த குதிரையை பிடிச்சி கட்டினான்னா ராமனுக்கும் அவளுக்கும் சண்டை போட்டு ராமன் அந்த யார் எந்த தேசத்து ராஜா அந்த பிடிச்சி வச்சுருக்கானோ அவனோட சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு திருப்பி இந்த குதிரையை கூட்டின்னு வரணும். அதனால் அஸ்வமேதம்ன்றது சாமான்யமான யாகம் கிடையாது, ரொம்ப பெரிய யாகம். அந்த யாகத்தை பண்ணுற ராமன் அந்த யாகம் ஒன்று பண்ணாலே ரெண்டு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். அன்னதானம்ன்றது வரவா பரவா எல்லாருக்கும் சாதத்தை போட்டு வயிற்றை நிறக்க வச்சு அனுப்பணும். இன்னொன்று இந்த யாகம் பண்ணுற காரியம் மீதி டயத்துலலாம் என்ன பண்ணணும்னா கதா பகவத்குணத்தை கேட்கணும்னு கர்ம என்னன்னு சொல்லுவான்னா இந்த யாகம் பண்ணுற கேப்பில் சில நாள் டைம் கிடைக்கும் அந்த அக்னியெல்லாம் கொஞ்சம் சமணம் ஆகிறதுக்கு, இல்லை மந்திரம் முடிஞ்சிட்டு அடுத்த செஷன் ஆரம்பிக்கணுன்றதுக்கு முன்னாடி இந்த பகவத்குணத்தை ராமாயணமோ பகவத் சாஸ்திர விசாரமோ பண்ணணுன்றது சாஸ்திரம். அப்போ இந்த சமயத்தில் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்லி குசலவன் தன்னோட சிஷ்யாக்கிட்ட வால்மீகி சொல்லிட்டார். சொல்லி முடித்த உடனே
இவா ரெண்டு பேரும் போகிறா, போய் நகரங்கள்லாம் போய் பாடுற, சிட்டிலெல்லாம் போய் பாடுறா. பாடினோன்னே இவா ரிஷிகுமாராள் தானே, ரிஷிகுமார் அதாவது பாடசாலையில் படிக்கிற அம்பி எப்படி இருப்பான், வேஷ்டியும் மான் தோல் போத்திண்டு குடுமி வச்சுட்டு இப்படி தான் இருப்பான். அவளுக்கு இப்போ பாடுறவாளுக்கு சம்பாவனை கொடுக்கணும், இப்போ ராமாயண உபன்யாசம் முடிஞ்சவனே சம்பாவனை கொடுக்குற மாதிரி அவளுக்கு இப்போ ராமாயணம் சொல்கிறாளோ இல்லையா, முதல்ல ராமாயணம் சொன்னவா அவாதான், அப்படி சொன்னவாளுக்கு சம்பாவனை பண்ணணும்னு சொல்லி. அந்த காலத்தில் பைசாலாம் ரொம்ப கிடையாது, அதாவது ரிஷிகள்கிட்ட அவள் என்ன பண்ணா இந்த ராமாயணத்தை கேட்டுட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணணுன்றதுக்காக ஒருத்தர் பூனலை நூற்று கொடுத்தாராம், ஒருத்தர் வந்து கிருஷ்ணாஜினம் மான் தோல் கொடுத்தார், மான் தோல் எதுக்குன்னா பூனலை மறைச்சிக்கு போட்டுக்கிறதுக்காக, இன்னொருத்தர் வேஷ்டி கொடுத்தார், இன்னொருத்தர் கமண்டலம் கொடுத்தார் சந்தியாவனம் பண்ணுறதுக்காக. ஒரு ஒரு ரிஷியும் இப்படி கொடுத்துட்டு போயிருக்கா. இன்னொரு ரிஷி வந்தேன், ஐயோ என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இவா இப்படி பாடிட்டே வரா, பரதன் மாடியிலேருந்து பார்த்த, இது என்ன அண்ணாவோட கதையாக இருக்கே, இது நன்னா இருக்கே கேட்குறதுக்கு, அண்ணாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ராமனும் மாடியிலேருந்து பார்த்துட்டே இருக்கார், இவா அந்த தெருவுலெல்லாம் கானம் பண்ணுறது கேட்டுருக்கு ராமனுக்கு, ஏ நன்னா பாடுறாளே நன்னா இருக்கே இது, இவாளை வந்து தசமே இந்த மண்டபத்தில் வந்து பாட சொல்லு அப்படின்னு ராமன் சொல்கிறேன். குசலவாள் ராமாயணத்தை கானம் பண்ணி ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணுறா, அதனால தான் குலசேகர ஆழ்வார் சொல்கிறச்சு, மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள். குலசேகர ஆழ்வார் மட்டும்தான் ராமனையும் ராமன் பசங்களையும் ரெண்டு பேரை பற்றியும் பேசியிருக்கார். ராமனை சொல்கிறச்சே எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு ராமனை சொல்லிட்டார். ராமன் இருந்த வயிறு கௌசல்யாவோட கர்ப்பம், அதாவது வயிறு எப்படி இருக்குது அப்படின்னா மணிவயிறான், மணிவயிறுனா மணி மாதிரி அவ்வளோ அழகான வயிறு. ஏன் அந்த வயிறு அவ்வளோ அழகாக இருந்ததுன்னா ராமன் உள்ளே இருந்தார், அதனால் அந்த வயிறு மணிவயிறு அப்படின்னு சொல்லி. இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், மணிவயிறு வாய்த்தோன்னேன்னா ராமன் வயிறே மணி மாதிரி மரகத கல் மாதிரி இருக்குமா, அழகாக பார்த்தோன்னே தொடக்கு புழக்குன்னு இல்லாமல் நன்னா ஸ்லிம்மாக சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் மணிவயிறு வாய்த்தோன்னேன்னு இன்னொரு அர்த்தம். ராமனை இப்படி சொல்லியிருக்க, குசலவாளை எப்படி சொல்லணும், தன்னோட பெருமாள் பெருமாளுடைய பசங்களோட கொஞ்சம் கம்மியாக தானே சொல்லணும், ஆனால் அப்படி சொல்லலை. உலகு உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள், இந்த லோகம் மொத்தம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக திருவயிறு வாய்த்த மக்கள். இங்கே மணிவயிறு இங்கே திருவயிறு, எது திரு தான் வசதி, திருன்னா பைசா ஸ்ரீ அப்படின்னு அர்த்தம், நல்லதுன்னு அர்த்தம். மணிவயிறு மணின்னாலும் ஸ்ரீனாலும் ஒன்று, மணின்னா இங்கிலீஷ் மணி இல்லை இது தமிழ் மணி. இங்கே வந்து திருவயிறு வாய்த்த மக்கள்னு திருவயிறுன்னு பெருமாள் இருந்த இடத்துல தான் திருவயிறுன்னு சொல்லணும் அப்படின்னா இல்லையா, ஏன்னா ராமன் இருந்தார் ராமாயணத்தை கேட்டார் சரி, ஆனால் ராமாயணத்தை பிரச்சாரம் பண்ணவா யார், குசலவாள் தான். அவள் பிரச்சாரம் பண்ணதுனால தான் நாம் இன்றைக்கி 10 நாள் ராமாயண உபன்யாசம்னு போட்டுட்டு பண்ண முடியறது. அப்போது இவா இருக்கிற வயிறு தான் திருவயிறு, அதுவும் இல்லாமல் சீதையோட வயிற்றுலேருந்தே பிறந்தவா இவா அப்படிங்கிறதுனால திருவயிறு வாய்த்த மக்கள் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். வால்மீகி சொல்லி வச்ச ராமாயணத்தை குசலவாள் கானம் பண்ண ஆரம்பிக்கிறா. முதல்ல அயோத்தியா வர்ணனம், கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரயூ தீரே பிரபூத தனதான்யவான். கோசலம்ன்றது ஒரு தேசம், அதில் அயோத்தியாங்கிறது கேபிட்டல், இப்போ இந்தியான்றது எப்படி ஒரு தேசம், நியூ டெல்லிங்கிறது கேபிட்டல்ன்ற மாதிரி கோசலம்ன்றது ஒரு தேசம். அந்த தேசத்தில் ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிறைய மக்கள் இருந்தாலும் பாப்புலேஷன் ஜாஸ்தி. சரி, அது எங்கே இருந்தது அப்படின்னா நிவிஷ்டா சரயூ தீரே, சரயூங்கிற நதி ஓடுற நதிக்கரையில் இந்த கோசல தேசமானது அமைஞ்சிருக்கு. எப்பயுமே நதி ஆறு இதெல்லாம் ஓடுற கண்ட்ரி தான் வந்து சுபிக்ஷமாக இருக்கும். எப்படி அப்படின்னா காவேரி ஓடுறது தஞ்சாவூரில், இந்த தஞ்சாவூரை சொல்கிறச்சே ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா. ஏன் சொல்கிறான்னா காவேரி ஓடுறது அதுலேருந்து பாசனத்துக்கு தீர்த்தம் எடுத்துக்கிறதுனால தான் அதுக்கு பெருமை. அதே மாதிரி கங்கை நாரத்தில் ஓடுறது, எந்த ஊர்லேயுமே நதி இருந்தால் தான் அதுக்கு பெருமை. ஸ்ரீவைகுண்டத்தில் விரஜான்னு ஒரு நதி ஓடுறது, அந்த மாதிரி மெட்ராஸில் என்ன ஒன்றா கூவம் ஓடுறது மெட்ராஸில், அதனால் பிரயோஜனம் இல்லை, ஆனால் நதி இருந்தால் மெட்ராஸுக்கு பெருமை, கூவம் ஓடுறதுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கலாம். அது மாதிரி நதி இருக்குது இந்த கோசல தேசத்தில், சரையூன்ற நதி இருக்கிறதுன்றது ஒரு பெருமை. அதே மாதிரி அதுக்கடுத்தது அயோத்தியாவை பற்றி பேசுகிறார். அயோத்தியா நாம நகரி தத்ராசீன் லோக விஸ்வதா மனு நாமானவேந்திரன யாபுரி நிர்மிதா ஸ்வயம். அயோத்தியான்னு அந்த தேசத்துக்கு பேர். அங்கே அந்த தேசம்ன்றது அந்த காலத்திலே வேர்ல்டு ஃபேமஸாக இருந்த தேசமாக அது. எல்லாருக்குமே எந்த ஊரில் போய் கேட்டாலும் அயோத்தியாவா எனக்கு தெரியும் அப்படின்னு வாடான். அந்த மாதிரி இப்போது ஒரு ஊர் இருக்குது பாப்பம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அதை போய் மெட்ராஸ் மயிலாப்பூரில் இருக்கிறவாள்கிட்ட போய் பாப்பம்பட்டி தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னுவா. அந்த மாதிரி இல்லையா அயோத்தியா, எங்கே போய் கேட்டாலும் அயோத்தியானா ஓ அயோத்தியாவா நான் தெரியுமே ராமன் தசரதன்லாம் இருந்த ஊராச்சேன்னு. இப்போ கூட நாம் சொல்கிறோமே அயோத்தியாவை தெரியாதவா யார், இப்போ கூட பெரிய கேஸ் வின் பண்ணிட்டு அயோத்தியா, அதுலேருந்தே நிறைய பேருக்கு தெரியும் அயோத்தியானா என்னங்கிறது.
அதனால் அயோத்தியாங்கிறது அந்த காலத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊராக இருந்தது. மனு அப்படிங்கிறவர் இந்த நம்ம மனுஷியாள்லாம் இருக்கோமே, நம்ம மனுஷியாளுக்கெல்லாம் ஹெட் யாருன்னா மனு. அந்த மனுங்கிறவர்னால இந்த சிட்டி அயோத்தியாங்கிற சிட்டியை நிர்மாணம் பண்ணா அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் சொல்கிறார். அப்புறம் அயோத்தியாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஊர் அயோத்தியா, அதாவது தேவானாம்பூர் அயோத்தியான்னு சொல்லி தேவர்கள் இருக்கிற ஊர் அயோத்தியான்னு பேர். யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாத ஊர் அயோத்தியா. அயோத்தியாவில் வந்து ஒருத்தன் போர் பண்ணி ராம ரகுவம்சத்தில் இருக்கிறவளை ஜெயிச்சான்றதே ஹிஸ்ட்ரியே கிடையாது, அதனால் அயோத்தியான்னு பேர். அதே மாதிரி அயோத்தியாவில் இருக்கிற மக்கள் எப்படி அப்படின்னா, சர்வே நராஸ்ச நாரியாஸ்ச தர்மசீலா சசம் சுசம்யுதாக நாகுண்டலி நாமகுடி நாசரக்வி நா நாள்பபோகவான். இந்த அயோத்தியாவில் இருந்த மக்கள்னா நல்ல செல்வ செழிப்போடு இருந்தாலும், ஒவ்வொருத்தரும் இன்கம் டேக்ஸ் கட்டின்னு இருந்தாலும், அப்போனா அவளோட இன்கம் பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு இன்கம் இருந்தது. அதே மாதிரி அயோத்தியாவில் இருக்கிறவாள்லாம் தர்மத்திலே இருந்தா அப்படின்னு சொல்லி, யதா ராஜா ததா பிரஜா, ராஜா தர்மத்தில் இருந்தான்னா மக்களும் தர்மத்தில் இருப்பா. ராஜாவாக இருக்கிறவன் வந்து ஊழல் பண்ணிட்டு கேஸில் மாட்டின்ட்டான்னா தன்னோட மக்களும் கேஸில் தான் மாட்டிப்பா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ராஜா ராஜாங்கிறவன் தர்மத்தில் இருக்கணும். அயோத்தியா மக்கள்லாம் தர்மத்தில் இருந்தாலும், தர்மத்தில் இருந்தது மாத்திரம் இல்லாமல் அயோத்தியாவில் இருக்கிறவாள்லாம் இந்த நான் இப்போ கட்டின்னு இருக்கேன் அந்த மாதிரி வேஷ்டிலாம் கட்டிக்க மாட்டேன், அழுக்கா பல் விளவிளையர்ந்து கட்டிப்பாளம் வேஷ்டி. ஒவ்வொருத்தரும் கிரீடம் வச்சுட்டு இருப்பாளம். மக்கள் சாதாரண மக்களே, ராஜா தான் இந்த கிரீடம் வச்சுக்கிறதுங்கிறது இல்லை. நான் குண்டலி நான் மக்குட்டி, குண்டலம் காதில் குண்டலம் போட்டுட்டு தான் இருப்பாளம் எல்லா மக்களும். அயோத்தியாவில் பிசகாரன்றவனே கிடையாதான், ஏன்னா எல்லாருமே பணக்காரனாக இருக்கான், குண்டலம் போட்டுட்டு மகுடம் வச்சுட்டு தான் இருப்பாளாம். அல்பபோகவான்னு, அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக அல்பமான விஷயம். இப்போ சினிமா தேட்டரில் போய் முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணுங்கிறது அல்பமான விஷயம். அந்த மாதிரி அயோத்தியாவில் ஒருத்தர் இருக்க மாட்டாளாம். நராஸ்துஷ்டாக தனை ஸ்வைஸ்வைஹி, அவாவா சம்பாதிக்கிறத வச்சுட்டு அவாவா சந்தோஷமா இருந்தாளாம். ஐயோ பக்கத்தா மாமா 100,000 ரூபா வாங்குற, எனக்கு 50,000 தான் சம்பளம்னு சொல்லி அப்படி யாரும் பேச மாட்டாளாம் அயோத்தியாவில். இதெல்லாம் அயோத்தியா மக்கள் கிட்ட இருக்கிற பண்பு. சரி, இதெல்லாம் வால்மீகி தான் சொல்கிற, இது வந்து வால்மீகி வந்து சொல்கிறாளே ஆரியன் திராவிடன் அப்படின்னு. நடுவில் நடுவில் பாலிடிக்ஸ் பேசுவேன், தப்பான்னு வச்சுக்காது, தேவையாக இருக்குது இந்த காலத்தில் பாலிடிக்ஸும் பேசினாதான் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அப்படி ஏமாந்து போய்ட்றாவா, பேச்செல்லாம் கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்குது. மக்களே ஆ ஊன்னு பேசுகிறாளே, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஏமாந்துடுறோம், அப்படி இருக்கக்கூடாது. இந்த வால்மீகி சொல்கிறார் என்ன, கம்பன் சொல்லியிருக்கான், கம்பன் தமிழ்னு ஒத்து பாடலாம் இல்லையோ, கம்பன் சொன்ன ஒத்து பாடம்னா கம்பன் சொல்கிறார், உண்மையில்லை ஓர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் செருணரின்மையால், உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால், வெண்மையில்லை பல கேள்வி மேவலால் அப்படின்னு சொல்லி கம்பன் அயோத்தியா வர்ணனம் பண்ணுறான். வன்மை, அதாவது தானமே பண்ண மாட்டாளாம் அயோத்தியாவில் யாரும். என்னடா இது, இத்தனை நேரம் அயோத்தியா மக்கள்லாம் நல்ல தர்மத்தில் இருக்கிறவா, நல்ல குட் கான்டக்ட், நல்ல நடத்தையில் இருக்கிறவான்னு சொல்லி தானம் பண்ண மாட்டேன். தானம் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதை பண்ண மாட்டா அப்படின்னா, தானம் பண்ண மாட்டா ஏன் அப்படின்னா, தானம் வாங்கிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதனால அவள் தானம் பண்ண மாட்டா அப்படின்னு முதல் விஷயம். திண்மை இல்லை நேர் செருமையின்மையால், அயோத்தியாவில் யாருக்குமே பராக்கிரமமே கிடையாதான், எல்லாம் ஆற்றுலே கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாளாம். ஏன் அப்படின்னா, பராக்கிரமோன்றது எப்போ வெளிப்படும், எதிர்க்க ஒருத்தன் எதிரி இருக்கான், எதிரி இருந்தான்னா அவனை போய் சீண்டணும், அவனை போய் வம்பு கிழக்கணும், அவனை சண்டை போடணும்னு இருந்தால் தான் தன்னோட பராக்கிரமம் வெளில வரும். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா, எல்லாருமே நன்மக்களாக இருக்கிறாங்கிறப்போ இந்த பராக்கிரமோன்ற குணமே வெளில வராதுங்கிறதுக்காக திண்மையில்லை ஒரு செருமையின்மையால், உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால், அயோத்தியாவில் யாருமே உண்மையே பேச மாட்டாளாம். அவையோ என்ன சுவாமி, இப்போ தான் தர்மத்தில் இருப்பான்னு சொல்லியிருக்கீங்களே, மாத்தமாக சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன இது கமலஹாசன் மாதிரி பேசுகிறீங்களே, அவர் பேசுகிறதே ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. உண்மை இல்லை அப்படின்னா, பொய்ன்னு ஒன்று இருந்தால் தான் உண்மைன்றது ஒன்று உண்டு. அயோத்தியாவில் யாரும் பொய்யே சொல்ல மாட்டா, அப்படி இருந்தால் அப்போ உண்மைன்றது எப்படி தனியாக தெரியும், பொய் சொல்கிறவா இருக்கான்னா தான் இவர் உண்மை பேசுகிறவர் அப்படின்னா, அப்போ இவர் பொய் பேசுவார்னு அர்த்தம். அப்போது அயோத்தியாவில் யாருமே பொய்யே பேச மாட்டா, உண்மையிலேயே இருக்கிறதுனால அவளுக்கு பொய் அப்படிங்கிறதே என்னன்னு தெரியாது, அதனால உண்மைன்றதும் ஒன்று இல்லை, பொய்ன்றது இல்லாதனால உண்மைன்றது இல்லை, தனியாக பிரித்து காமிக்க வேண்டாங்கிறதுக்காக ஒன்று. இந்த மாதிரி அயோத்தியா மக்கள் இப்படி இருந்தா, சரி மக்களே இவ்வளோ நன்னா இருக்காளே, அப்போ அந்த தேசத்தை ஆள்ற ராஜா எப்படி இருக்கான் அப்படிங்கிறத அடுத்தது வால்மீகி சொல்கிற. தஸ்யாம் புரியாம் அயோத்தியாயாம் வேதவித் சர்வசங்கரஹா தீர்க்கதரிசி மகாதேஜாக பௌராஜன பௌரஜான பதப்பிரியா. இந்த அயோத்தியாவில் இந்த ராஜா எப்படிங்கிறத சொல்கிறார்.
அந்த அயோத்தியாவில் ராஜா ராஜாங்கிறவர் வேதத்தை தெரிஞ்சின்றிருக்கணுமா, வேதம் தெரிஞ்சிருந்தால் தான் உண்மை எது பொய் எது எப்படி சத்தியம் என்ன உண்மையான யதார்த்தம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா வேதம் தெரிஞ்சிட்டா தான் தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சின்ற வேதம் தெரிஞ்சின்ற ராஜாவாம். தீர்க்கதரிசி, அதாவது முன்னாளில் நாளைக்கு என்ன வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கான டெசிஷன் இன்றைக்கி எடுப்பார். நாளைக்கு அது பண்ணால் இது இன்றைக்கி நல்லா இன்றைக்கி இது பண்ணோம், ஒரு பத்து இப்போ மெட்ரோ போடுறாள் சென்னையில், இன்னொரு 4 வருஷத்துக்கு சென்னை மொத்தம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், டிராஃபிக்கே இருக்காது. அப்படி கிடையாது அந்த சரசன், இப்போ பண்ணுற வேலை 10 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னா இப்பையும் அது டிராஃபிக் இருக்கக்கூடாது, 10 வருஷத்துக்கு கழிச்சும் அது நல்லா இருக்கணுன்ற மாதிரி பண்ணக்கூடிய ஆளும் தீர்க்கதரிசி. மகா தேஜாக, நல்ல தேஜஸோடு இருப்பாராம் தசரதன். விக்ரிகெல்லாம் வச்சுக்காத, சுயமாகவே நிறைய குடுமி, நல்ல கலர்ஃபுல்லாக இருப்பார், பார்க்குறதுக்கே அழகாக, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லாடோ இல்லையோ, ஆளே நின்ன தேஜஸாக இருப்பாராம். பௌரஜான மதப்பிரியா, முக்கியமான விஷயம், எல்லா ராஜாவுக்கும் என்ன முக்கியமான வேதம் அத்தியனம் பண்ணுறா இல்லை, தான் வந்து தீர்க்க தரிசனம் லாங் விஷன் அது இருக்கோ இல்லையோ, பௌரஜான பதப்பிரியா மக்களால் விரும்பக்கூடியவனாக இருக்கணும், இதுதான் முக்கியமான ஒரு இது. அப்படி தசரதன் இருக்கான். இக்ஷ்வாகுனாம் அதிரதா, இக்ஷ்வாகு வம்சத்திலே அதிரதன், தசரதன்ற பேருக்கே என்ன அர்த்தம்னா 10 திசையிலையும் ரத்தத்தை எப்படி வேணால் செலுத்துவானா, ரத்தத்தை தேர 10 திசையா, 4 திசை இருக்குது, சரி 8 திசை இருக்குது, 4 திசைன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, சரி 8 திசை என்னென்னா வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு 8 ஆயிடுத்து, 10ன்னா எப்படி 4 தான் இருக்குது எப்படின்னா நார்த் மேலே மேல் சைடு கீழ் சைடு மேல் லோக தேவலோகத்துக்கு இப்படி போகிறோம் கீழக்கு இப்படி, அதனால் 10 திக்குலையும் ரத்தத்தை செலுத்துவானா தசரதன், அதனால தான் தசரதன்னே அவனுக்கு பேர். அப்புறம் மகரிஷிகள் போ ராஜரிஷி, மகரிஷி மாதிரி தபஸ் பண்ணுவானா தசரதனும், அவனும் சாமான்யமான ஆசாமி இல்லை, எல்லாம் தெரிஞ்சின்றவன். அதே மாதிரி திரிசுலோகேஷு விஸ்ருதா தசரதன் அப்படின்னு ஒருத்தர் என்னன்னா 3 லோகத்துலேயும் தசரதனை பற்றி தெரியுமா, தசரதனோட பிரபாவம் அவ்வளோ ஃபேமஸாக இருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். நரேந்திர மோடின்னா வேர்ல்டு முழுக்க தெரியுது, இன்னொரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவரை பற்றி இந்தியாவில் இருக்கிற வாழ்க்கே தெரியாது, இதுக்கு முன்னாடி இருந்தார் அவர் மியூட் அப்படின்னு அவரை அவர் வந்து இப்போ யாருமே தெரியும், நரேந்திர மோடின்னா உலகம் மட்டும் தெரியாது, அந்த மாதிரி தசரதன் இருந்தாராம். அதே மாதிரி இக்ஷ்வாகு வம்சத்துக்கு இருக்கிற பெருமை என்னென்னா சோகமா அஜன்ம சுத்தானாம் ஆபலோ தேகர்மணாம், காளிதாசன் சொல்கிறான் ரகுவம்சத்தில், பிறவி முதற்கொண்டே அவள் சுத்தமாக இருப்பாளாம், அவளுடைய கேரக்டரில் எந்த அழுக்கும் இருக்கா. ஆபலோதய கர்மனா, ஒரு காரியம் அது முடிகிற வரைக்கும் அதுக்கான எஃபர்ட்டை போட்டுட்டே இருப்பாள், ஒரு காரியம் இன்றைக்கி பலனை கொடுக்கறது அப்படின்னா அடுத்த காரியத்துக்காக நிறுத்திட மாட்டா, அடுத்த காரியம் அடுத்தது எப்போ பலன் கொடுக்க போகிறதுன்னு அடுத்த காரியத்தில் இறங்கிடுவானா. ஆ சமுத்திர க்ஷிதீஷானாம், அவளுக்கு சமுத்திரம் வரியந்தம் அவளோட இடமா, சமுத்திரத்துக்கு உரிமை கொண்டாட முடியாதோ இல்லையோ, சமுத்திர கரை வரைக்கும் அவளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணுன்ற மாதிரி ராஜ்யம் பண்ணவாளாம். ஆ நாகரதவர்த்மனாம், ஸ்வர்க்கத்து வரைக்கும் தன்னுடைய தேர் போகிறதுக்கான பாதை அமைச்சுட்டவாளாம், அப்படின்னா ஸ்வர்க்கம் வரைக்கும் தான் தேரில் ஃப்ரீக்வெண்ட்டாக யாருடைய துணையும் இல்லாத எதிர்பார்க்காம போகலாம் அப்படிங்கிற ஒரு பிரபாவம் உண்டு. அப்புறம் யதாவிதி ஹுதாக்னீனாம், எப்படி யாகம் பண்ணணுமோ அப்படி பண்ணுவாளாம், இன்னொருத்தனுக்கு பைசா கொடுத்துட்டு நான் ஆற்றுல உட்காந்துட்டு இல்லாமல் மாமா வாத்தியார் நீங்கள் பார்த்துக்கோங்க மாமா நீரே பண்ணிக்கோங்க உங்களுக்கு சம்பாவனை தானே வேணும் கொடுத்துட்டு நான் ஆற்றுல போய் உட்காந்துப்பேன்ற மாதிரி இல்லையா. அந்த சரத்தன் தானே எப்படி விதி எந்த விதியில் பண்ணால் யாகம் கரெக்டாக நடக்குமோ அந்த விதியில் பண்ணுறோன்னா, யசா காமார்த்தி தார்த்தினாம், எப்படி அர்ச்சனை பண்ணணும் பகவானுக்குன்றத தெரிஞ்சு அர்ச்சனை பண்ணுவானா. யசா பராத தண்டானாம், எந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா இவன் திருந்துவான், எந்த பனிஷ்மெண்ட் இந்த பனி இவனுக்கு இந்த திருடனுக்கு பனிஷபிளாக இருக்கும், அதை எது அதை எப்படி கொடுத்தா இவன் திருந்துவான், எப்படி கொடுத்தா இனிமேல் இவன் தப்பு பண்ண மாட்டான்னு கொடுக்குற மாதிரியான விஷயம் தெரிஞ்சவனா. யதா கால பிரபோதினாம், எந்த காலத்தில் என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறவனா, அதாவது கார்த்தாலையில் எழுந்துண்ட உடனே திருப்பி ஃபேஸ்புக் பார்க்க மாட்டானா, எந்த காலத்தில் என்னென்ன பண்ணணும்ன்றது தெரிஞ்சு காலத்தில் எழுந்துப்பாளாம் முதல்ல, அதுவே பெரிய குணமாக. காலத்தில் 6 மணிக்கெல்லாம் சீக்கிரம் எழுந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறது குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணுறதுன்றதே பெரிய விஷயமா, அதை பண்ணுறவனா இந்த ரகுவம்சத்தை சேர்ந்த விவாய ரகுவம்சத்தை சேர்ந்தவா எல்லாருக்குமே இந்த குணங்கள் பொருந்தும். அப்புறம் சைஷவே அபியஸ்த வித்யானா, சிசுவாக இருக்கிறான் குழந்தைன்னு சொல்கிறோமே அந்த குழந்தை தனத்தில் இருக்கிற சேவே படிச்சுடுவாளாம் எல்லாத்தையும், வேதத்தெல்லாம் மொத்தம் அத்தியனம் பண்ணி சஸ்திரம் அஸ்திரசஸ்திரம் வில்லு வித்தை குதிரை ஏறுதல் எல்லாத்தையும் கற்றுருவாளாம். யௌவனே விஷயேஷினா, யௌவன பருவம் டீனேஜ் சொல்கிறோம் இல்லையோ அந்த சமயத்தில் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுங்கிறது அந்த சமயத்தில் தான் ஜாலி, படிக்கிற சமயத்தில் படிப்பு, டீனேஜில் கொஞ்சம் யௌவனே விஷயேஷினா விஷயத்தில் ஈடுபட்டிருப்பாளாம்.
வார்த்தகே முனி விருத்தினா, வார்த்தகம்னா வயசான காலம். அந்த வயசான காலத்தில் என்ன பண்ணுவா அப்படின்னா, ராஜ்யத்தை தன்னோட பசங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தான் வந்து பகவத் ஆராதனம் பெருமாள் தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பானோ. யோகேனாந்தே தனுத்தியஜாம், கடைசி காலம் இருக்கே இந்த வயசான காலத்துக்கு அப்புறம், அப்போ என்ன பண்ணுவான்னா யோகத்தில் அப்படியே பகவானை நினச்சிட்டே பிராணத்தை விட்டுடுவாளா, இப்படி தான் இக்ஷ்வாகு வம்சத்தில் இருக்கிறவா அப்படின்னு சொல்லி இப்படி ராஜா, சரி இதுக்கப்புறம் என்ன, அயோத்தியா மக்கள் நன்னா இருக்கா, அயோத்தியாங்கிற ஊர் செல்வ செழிப்பு மிக்க ஊராக இருக்கு, ராஜா தசரதன் எல்லா குணமும் நல்ல குணங்கள் பொருந்தியவனாக இருக்கான், கதையை மேலே ஓடாதே. அப்போ கதை ஓடணும்னா என்ன, ராஜாவுக்கு ஒரு குறை இருக்கணும். என்ன குறை அப்படின்னா, தஸ்யத்வேவம் பிரபாவசிய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனஹ சுதார்த்தம் தப்பியமானஸ்ய நாசீத்வம் சகரஸ்வதா. இப்பேற்பட்ட ராஜா இருக்கான், குறையே இல்லைன்னா கதை ஓடாது. அதனால என்னன்னா அவனுக்கும் ஒரு குறை இருந்தது. என்ன குறை அப்படின்னா, தன்னுடைய வம்சத்துக்கு அடுத்த வாரிசுன்னு ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையா இருந்தது தசரதனுக்கு. அப்போது அந்த தசரதன் எப்படி இருந்தான்னா, மமலாலப்பியமானசிய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம். நான் ஒரு குழந்தைய லாலனை பண்ணுறது, லாலனா அந்த கண்ணா ராஜான்னு கொஞ்சரோமே, ஏன்னா கொஞ்சரா மாதிரியான ஒரு குழந்தை எனக்கு இல்லையேன்னு வருத்தப்பட்டானான். அப்போ அதுலேருந்தே குழந்தைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் இப்போ இந்த காலத்தில் நிறைய இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்து ஏமாந்து போயிட்டுருக்கான், கல்யாணம் ஆறுது குழந்தையெல்லாம் நாங்கள் அப்போ இப்போ பிளான் பண்ணல சார் நாங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்படிலாம் இருக்கக்கூடாது, குழந்தை தான் நம்ம ஆற்றுக்கே ஒரு மங்களம். ஆற்றுல குழந்தை சத்தம் கேட்காத என்ன பெரிய தங்கத்திலேயே அழைச்சிருக்கட்டமே, குழந்தை அங்கங்கே ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிறது தான் அழகு, குழந்தை ஜல்லு ஜல்லுன்னு காலில் தண்டையும் சலங்கையும் மாட்டின்னு ஓடுறது தான் அழகு. அது பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் கிருஷ்ணன் விஷயத்தில், தொடர் சங்கிலி கை சலார் பிலார் என்ன அந்த சவுண்டை பாடி காட்டுறார், சலார் பிலார்னு அந்த சவுண்டு கேட்கறது தான் யார் கிருஷ்ணன் அப்படி தண்டையும் குலுசையும் போட்டு நடக்கிறச்சே. அப்படி இந்த குழந்தை நடக்கணும், அந்த மாதிரி நான் கொஞ்சரா மாதிரியான ஒரு குழந்தை எனக்கு இல்லையே அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, என்ன கொஞ்சரா மாதிரியான ஒரு குழந்தை, அப்பா குழந்தைய கொஞ்சறதுங்கிறது ஒரு காலம், பிள்ளை வயசாகி அப்பாவை பார்த்துக்கிறச்சே அப்பா சாதாரணமாக ஆற்றுலேயே இருந்தப்பா நான் பண்ணுறேன்ப்பா உங்களுக்குங்கிறதே கொஞ்சரா மாதிரியான வார்த்தை. அப்படி என்ன நான் எனக்கு வயசாகிடுது 60,000 வயசாகிடுது என்ன கொஞ்சரா மாதிரியான வார்த்தை சொல்கிறதுக்கு ஒரு பையன் இல்லையே எனக்கு அப்படின்னு வேதனைப்பட்டானா. பட்ட உடனே அவனுக்கு தோணித்து, ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷாமி இது மதிர்மம, சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யாகம் பண்ணுறேன் அஸ்வமேதம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ கூட அவனுக்கு புத்தி வந்து தர்ம காரியத்தில் போனோம், தர்ம காரியம் பண்ணால் நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி தான் புத்தி போகிறதே தவிர, நம்ம வந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கௌசல்யாவா போய் பார்த்துட்டு வந்துடலான்னு போல. பெருமாள் நம்மளுக்கு புத்திரனை கொடுப்பார் எப்போ தர்ம காரியத்தில் நாம் ஈடுபட்டோன்னா அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. சொன்ன உடனே வசிஷ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஆஹா உனக்கு தான்ப்பா இந்த மாதிரி புத்தியெல்லாம் தோணும், நீ பண்ணுறதெல்லாம் சரி கரெக்டாக தாராளமாக பண்ணு, நீ என்னென்னலாம் வேலை ஏற்பாடு பண்ணணுமோ நம்ம அதெல்லாம் பண்ணிக்கலாம், அந்த யாகத்துக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அஸ்வமேதத்தை ஆரம்பிக்கிறா. அதில் அந்த சுமந்திரன்னு தசரதனுக்கு ஒரு மந்திரி பிளஸ் அந்த மந்திரியே தேர்வும் ஓட்டுவான். அந்த மந்திரி சொல்கிறார், இந்த அஸ்வமேத யாகத்தோட புத்திரகாமேஷ்டிங்கிற யாகத்தையும் சேர்த்து பண்ணுங்கோ, அந்த புத்திரகாமேஷ்டிக்கு ரிஷிசிருங்கரன் அப்படிங்கிற ஒரு ரிஷியை கூட்டின்னு வந்து அவரை வச்சுட்டு இந்த ஹோமம் பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம கூட சஜஸ்ட் பண்ணுவோமோ இல்லையா, ராமாயண உபன்யாசமாக சேங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதரோட உபன்யாசம் நல்லாயிருக்கும், அவர்தான் கேளுங்கோன்னு யாராவது கேட்குறவா இருந்தால் சொல்லுவோமே. அந்த மாதிரி ஒரு சுமந்திரர் சொல்கிற, ரிஷிசிங்கரை வச்சுட்டு நீங்கள் இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணுங்கோ, சர்வதா பிராப்சிசே புத்திரானு, நீ யாகம் பண்ணு பண்ணாதப்போ உனக்கு புத்திரன் பிறப்பான். எப்படின்னா சுமந்திரருக்கு தெரியும், சுமந்திரருக்கு வந்து சொல்லியிருக்கா, ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா தசரதனுக்கு பெருமாளே ராமனா பிறக்க போகிறார் புத்திரானு அப்படின்னு சொன்னார். தசரதர் கேட்குறது எனக்கு ஒரு பையன் கூட இல்லையேன்னு கேட்குறார். சுமந்திரர் சொல்கிறச்சே சர்வதா பிராப்சிசே புத்திரானுன்னு பகுவச்சனம் பண்மையில் சொல்கிறார், உரிமை பண்மை சொல்கிறோமோ இல்லையோ, உனக்கு புத்திரர்கள் பிறப்பா, உனக்கு புத்திரம் பிறப்பான்னு சொல்லலை, புத்திரர்கள் பிறப்பான்னு சொல்லி சொல்லிடுறார். அப்படியே இருந்தாலும் அஸ்வமேதம் பண்ணுறார், ரிஷிசிங்கரை கூட்டி வச்சுட்டு புத்திரகாமேஷ்டிங்கிற யாகத்தையும் பண்ணுறா. யாகத்தில் சொன்னனவங்க முதல்லையே யாகத்தில் ரெண்டு விஷயம் பண்ணணும், கர்ம விராமே பிரம்ம விசாரகா, கர்மம் அந்த கர்மாங்கிறது இந்த ஒர்க்குன்னு அர்த்தம், இந்த யாகம் நடக்கிற சமயத்து போக மீதி சமயத்துலலாம் பிரம்ம விசாரம் பெருமாளை பற்றியான விசாரம் பண்ணணும், பெருமாளோட குணங்களை பற்றி பேசணும். இந்த மாதிரி நவாகம் 10 நாள் உபன்யாசம் யாரையாவது உக்காத்தி வச்சு பேச சொல்லணும். இன்னொன்று அன்னதானம் நிறைய பண்ணணும், இந்த அன்னதானத்தை ஏகமாக பண்ணுறாரு தசரதன். அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த அயோத்தியாவுக்கு ஒருத்தர் வெளியூர்லேருந்து, பரகோணத்துக்கு நான் வெளியூர்லேருந்து மெட்ராஸ்லேருந்து வந்த மாதிரி அயோத்தியாவுக்கு ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்திருக்கா,
அவர் பார்க்கறச்சு என்னடா இது அயோத்தியாவுக்கு நடுவில் ஒரு வெள்ள மலை இல்லை வெள்ளை மலை ஒன்று இருக்குது எப்படிடா இது அப்படின்னு போய் தூரக்கேன்னு பார்த்துட்டே போகிறான். என்ன இது வெள்ள மலை நடு சிட்டியில் எப்படியான மலைலாம் இருக்குமான்னு மயிலாப்பூர்னு இருக்குது, மயிலாப்பூர் நடுவில் ஒரு மலை வந்தால் நல்லா இருக்குமான்னு நல்லா இருக்காது, மலையெல்லாம் சில இடங்களில் இருந்தால் தான் அழகு. என்னடா இது அயோத்தியா வந்து அணியவனாக இருக்குது, நடு சிட்டியில் போய் மலை இருக்கேன் கிட்டக்கு போய் பார்த்தா அது மலை இல்லை, சாதத்தை குமிச்சு 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 மலை மாதிரி வச்சுருக்காளாம் அன்னதானம் பண்ணுறதுக்கு. இப்போ கூட சில கோயிலெல்லாம் அன்னக்கூட்ட உற்சவம்னு பண்ணுறாளே, அன்னக்கூட்ட உற்சவம்னா அன்னத்தை கூட்டம் மாதிரி அன்னத்தை சேர்த்து பர்வதம் மாதிரி மலை மாதிரி பெருமாளுக்கு முன்னாடி வச்சு எல்லா வரவாளுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அன்னதானம் பண்ணுறேன். அந்த அன்னதானத்தில் வெளியூர்லேருந்து வரவாள்லாம் நல்ல ஒல்லியாக வராளாம், இங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு நன்னா குண்டாகி போகிறாளாம் திருப்பி அவள் ஊருக்கு போகிறச்சி. அப்படி சாப்பாடு நல்லா இருந்தது, நல்லா எல்லா விதமான சாப்பாடும் இருந்தது, எல்லாம் என்னென்ன விதம் அப்படிங்கிறதெல்லாம் பரத்வாஜர் ஒரு விருந்து பண்ணுறார். இப்போ தசரதர் ஒரு விருந்து பண்ணுறார், பரத்வாஜர் ஒரு விருந்து பண்ணுறாரு பின்னாடி, அதை அன்றைக்கி அனுபவிப்போம் என்னென்ன டிஷ்லாம் இருந்தது அப்படின்னு. இப்படி அந்த ராஜா யாகம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சேவே ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்து தான், அஹோ திருப்தாஸ்ம பத்ரம் தே இதி சுஸ்ரா வராகவஹா. தசரதன் யாகம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே சவுண்டு கேட்டுது, என்ன சவுண்டு கேட்டுன்னா எங்களுக்கெல்லாம் திருப்தியாக எடுத்து வயிறு நிறைச்சி போட்டு இந்த வயிறு இந்த சாப்பாடு விஷயம் மட்டும்தான் போகிறோம்னு சொல்லக்கூடிய விஷயம். எவ்வளோ பைசா கொடுத்தாலும் இன்னும் ஒரு 10,000 ரூபா சேர்த்து கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம், இல்லை தங்கம் ஆத்துக்காரர் வாங்கி கொடுத்தா இன்னும் ஒரு பொன் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்கலாம் மாமா ஏமாத்தி போயிட்டார் அப்படின்னு சொல்லி நினைப்போம். சாதோங்கிற ஒரு விஷயம் மாத்திரம்தான் சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சிட்டுனா போகிறோம்னு சொல்லிவிடும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதுக்கு மேலே வாந்தி எடுத்துகிட்டு சாப்பிட்ற மாதிரியான வியக்தி யாரும் நம்ம பார்த்தது கிடையாது, அப்படி பண்ணவும் முடியாது. அதனால் இந்த அன்னதானம் முடிஞ்சு நாங்கள்லாம் திருப்தியாக சாப்பிட்டோம், எங்களுக்கு வயிறு ஃபுல்லு மனசும் ஃபுல்லு அப்படின்னு தசரதர்கிட்ட எல்லாரும் போறச்சே வரச்சேலாம் சொல்லிகிட்டே இருக்காலாம். யாகம் நடந்துகிட்டே இருந்தது, இந்த தேவர்கள் அந்த சமயத்தில் இந்த யாகம் நடந்துகிட்டே இருக்கிறச்சே மேலே ஒரு கமிட்டி, இந்த யாகம்ன்றது இப்போது இந்திரா ஸ்வாஹா அப்படின்னா இந்திரனுக்கு இந்த ஸ்வாஹா இந்த ஹவிஸு என்ன சேர்க்குறோமோ அது இந்திரனின் பொருட்டு அப்படின்னு சொல்லி, அக்னையே ஸ்வாஹான்னா அக்னியின் பொருட்டு அப்படின்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு அந்தந்த இப்போ நாம் பண்ணுற ஹோமத்தில் அக்னி தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது மீதி தேவதைகளுக்கு. அந்த த்ரேதாயுகத்தில் அப்படி இல்லை, இந்திராய ஸ்வாகன்னா இந்திரன் வந்து அந்த அவிசை வாங்கி போனான், அக்னேய ஸ்வாகன்னா அக்னி வந்து வாங்கி போனான். அப்படி இவாள்லாம் தேவர்கள்லாம் வந்திருக்காள் இல்லையோ அவிசை வாங்கிக்கிறதுக்கு. அப்போ ஒரு மீட்டிங் போட்டால், ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். என்ன அப்படின்னா, இந்த ராவணன் ஒருத்தன் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு இருக்கானே, அவன்கிட்டேருந்து நம்மளுக்கு என்ன தான் விமோசனம், அவனை வந்து யாரும் சாகடிக்கவும் முடியல, தேவர்கள்னால மரணம் இல்லை, எந்த தேவர்கள் இந்திரன் வருணன் எவனாலையும் அவனுக்கு மரணம் கிடையாது, யக்ஷர்கள் பன்னர் பதகர்கள் பன்னகர்கள் யாருனாலையுமே அவனுக்கு இதுன்னே இல்லையே, உனக்கு மரணம்ன்றதே இல்லைன்ற ஒரு வரனை வாங்கிட்டானே, இப்படி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே இவாள்லாம் சேர்ந்துட்டு இவாளுக்கு ஹெட்டாக இருக்கிற பிரம்மா கிட்ட போனாலும், சுவாமி நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கெல்லாம் நாங்கள் நிம்மதியாகவே இருக்க முடியறதில்ல, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் இந்த ராவணன்றவன், ராவணன் மட்டும் இல்லை ராவணனை சேர்ந்த கும்பகர்ணன் இந்திரஜித்து எல்லாரும் சேர்ந்து எங்களை டார்ச்சர் பண்ணுறா, என்னால் இருக்க முடியல, நீங்கள் தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்ன உடனே பிரம்மா சொன்னாரா, ஐயோ நான் தானே அந்த வரத்தை கொடுத்தேன், ஓ நீர் தானே அது அந்த ஆசாமி நீ தானா, சரி சரி இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு என்ன வழி சொல்யூஷன் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறா. எல்லாருக்கும் சொல்யூஷன், எல்லாருக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே சொல்யூஷன் தான் பகவான் நாராயணன் தான் அப்படின்னு சொல்லி, வாங்கோ நாம எல்லாம் நாராயணன்கிட்ட போவோம்னு பேசிட்டு இருக்காளாம். அப்ப பெருமாள் ஏதஸ்மின்னந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்கசக்கர கதாபாணி பீதவாசா ஜகத்பதி. இவாள்லாம் பேசிட்டு பெருமாள்கிட்ட போனா நல்லா இருக்கும்னு அப்படி நினைச்சிட்டே இருக்கிறச்சே பெருமாள் விட்டாராம், பெருமாள் கருடனில் வராராம். வரும்போதே எப்படி வரார் அப்படிங்கிறத வால்மீகி வர்ணிக்கிறார். உபயாதா தானே வந்தாராம், வலுவில் வந்தாராம் பெருமாள். ஒருத்தர் கூட்டு இப்போ ராமகிருஷ்ணன் நாங்கள் கோயிலுக்கு வந்து சேவிக்கிறோமே, சில பேர் சில ஊரில் புறப்பாடுக்கு பெருமாள் வீதியில் வருவார். எதுக்கு வீதியில் வராருன்னு சொன்னால் ஆற்றுல வயசானவாள்லாம் இருப்பா, அவளுக்கும் நாம் தரிசனத்தை கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் இந்த வீதி புறப்பாடுன்றதெல்லாம் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பெருமாள் வீதியில் வரார் அப்படிங்கிறதே இதுக்காக தான். அந்த மாதிரி நம்மளுக்கே வரார், தேவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறா பாவம், அவள்லாம் எவ்வளோ நல்லவா, பெருமாள் தான் அவளெல்லாம் அந்தந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கார், அவளுக்கு ஒரு கஷ்டம் வரச்சே பெருமாள் பார்த்துட்டு இருப்பாரான்னா உபயாதகான்னா தானே வராறான். மகாத்யுதிஹி தேஜஸ், ஒரு 1000 சூரியன் சேர்ந்தால் என்ன பிரகாசம், இந்த கால இந்த சம்மர் சீசனில் ஒரு சூரியனே நம்மளால் தாங்க முடியல, 1000 சூரியன் இருந்தால் என்ன தேஜஸ், எவ்வளோ பிரைட்டாக இருப்பாரோ அந்த மாதிரி இருந்தாரன் பெருமாள். சங்கச்சக்கர கதாபாணிஹி, சங்கம் சக்கரம் கதை வில்லு வாள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாரான். என்னத்துக்கு இதெல்லாம் எடுத்துன்னு வரணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஒரு கதை சொன்னால் தான் புரியும். ஒரு பேஷண்ட் ஒரு ஆர்த்தில் இருந்தால், அப்பா பேஷண்ட்டு பையன் வந்து ஃபோன் பண்ணார் டாக்டருக்கு,
இந்த மாதிரி அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, டாக்டர் ஆற்றுக்கு வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று. ஆற்றுக்கு வந்து பார்த்தா டபுள் சார்ஜ் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டான். சரி பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்லி டாக்டரை கூப்பிட்டு அழைச்சின்னு வந்தேன். டாக்டர் உடனே டாக்டர் இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணுறேன், காரில் தான் வருவேன், கார் சார்ஜையும் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் கேட்டாராம். சரி தரேன் நீ வா ஆற்றுக்கு, அப்பாவை பார்த்தா போகிறோம், எனக்கு சரி பண்ணால் போகும் அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட அந்த பையன் ஆற்று வாசலில் வந்து இறங்கினார். கார்லேருந்து இறங்கவே இல்லை, காரையே இப்படி 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 பார்த்துட்டே இருக்கார். அந்த பையன் வந்து கேட்டான், என்னடா இது காற்றுக்கு வந்தாச்சு அப்பாவை பார்க்கறதுக்கு பதிலாக கார் உள்ளே என்னவோ பார்த்துட்டே இருக்கிறே அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லை வந்தேன் ஸ்டெதஸ்கோப்பை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரான். அந்த மாதிரி ஏமாளியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பெருமாள் எப்போ பாரு சங்கச்சக்கர கதா பண்ணியா, யாராவது காப்பாற்றுன்னு டக்குன்னு கேட்ட போகிறாடா அப்படின்னு டாக்டர் மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி சங்கச்சக்கரத்தை கையிலேயே வச்சுட்டு திரிய வரான் பெருமாள். சங்கச்சக்கர கதா பாணிஹி பீதவாசா ஜகத்பதிஹி பீதாம்பரம்ன்ற பட்டு, வசதியான பட்டு, காசி பட்டு, காஞ்சி பட்டு மாதிரி நல்ல பட்டு, துபாகூர் பட்டு இல்லாமல் 10,000 ரூபா பட்டு புடவை கட்டின்னு வந்தாராம் பெருமாள். 10,000 ரூபா பட்டு வேஷ்டி கட்டின்னு வந்தேன். கட்டின்னு வந்து கேட்குறாராம், உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் பெருமாளுக்கு தெரியும். தெரிஞ்சு வந்த உடனே பயம் தியஜத பத்ரம் வஹா ஹிதார்த்தம் யுதிராவணம் சபுத்திர பௌத்திரம் சாமாத்தியம் சமித்ரஜாதி பாந்தவம். பயத்தை விட்டுருங்கோயில் அபயம், பெருமாள் இப்படி கை வச்சுட்டுருக்காரு எதுக்கு, சீனிவாசர் கோயில் வரதன் ரங்கநாதன் தேவநாதன் எல்லா பெருமாளும் இப்படி தான் வச்சுட்டுருப்பா, இதுக்கு என்ன அர்த்தம்னா பயப்படாதப்பா. அது சில சில திவ்யதேசத்தில் கையிலேயே எழுதியிருப்பா, மாசுச்சகா அப்படின்னு எழுதியிருப்பா. இந்த கீதை சரம ஸ்லோகம் இருக்கே அதை எழுதியிருப்பா கையில். அதனால் அபயம் அந்த கைக்கே அபயஹஸ்தம்னு தான் பேர், இப்படி வச்சுட்டு இருந்தால் வரதஹஸ்தம்னு பேர். இந்த கை இப்படி இருக்கும் சில பெருமாள்கிட்ட. அந்த பெருமாள் இப்படி வச்சுட்டு இருக்கிறது எதுக்குன்னா, பயப்படாதப்பா நீ பயப்படாத, நான் வந்துட்டேன் இனிமேல் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான். இனிமேல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் க்ஷேமந்தான், பயம் அப்படிங்கிறதே கிடையாது. நான் எல்லாரையும் இந்த மனுஷ அவதாரம் பண்ணி மனுஷனால் தானே அவனுக்கு மரணம் ஏற்படணும். ஏன்னா ராவணன் வந்து என்ன பண்ணான்னா, எல்லா தேவர்கள்னால எனக்கு இது மரணம் கூடாது, யக்ஷர்கள்னாலும் கூடாது, கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் பன்னகர்கள் பதகர்கள் இவாள்னாலாம் மரணம் கூடாதுன்னு கேட்டவன் மனுஷியால் மிஸ் பண்ணிட்டானா அந்த லிஸ்ட்டில். ஏன் மிஸ் பண்ணானா, வாண்டடாக தான் மிஸ் பண்ணானா. மனுஷியால்னா டுபாகூர், இவாள்லாம் பலமே இல்லாதவா, என் பலத்துக்கு முன்னாடி இவாள்லாம் எண்ணத்துக்கு எந்த மூளைக்குன்னு நினச்சி அந்த கர்வத்தோட, அதனால தான் வாண்டடாக இன்டென்ஷனலாக மிஸ் பண்ணானா மனுஷால அந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு. அது திருமங்கையாழ்வார் சொல்கிறச்சே, அடலரக்கர் மானமழித்து நின்ற வென்றியம்மான்னு சொல்கிறார். காணையெங்கும் குரங்கும் முசுகும் படையா அடலரக்கர் மானமழித்து நின்ற வென்றியம்மான்னு சொல்கிறார். குரங்கு மனுஷன் எல்லாம் ஒரே, வானரன் நரன் ரெண்டும் ஒரே ஈக்குவல் ஜாதினா. அதனால தான் பெருமாள் தான் மனுஷனாக வந்து, ஏன் தானே தன்னோட அயோத்தியா சேனையை கூட்டின்னு போடாமல் இல்லையோ ராவணனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு, இல்லை அவன் எதை சீப்பாக நினச்சானோ அதை வச்சுட்டே அவனை அடிக்கணும். குரங்கையும் மனுஷாலையும் அவன் சீப்பாக நினச்சானோ இல்லையோ, குரங்கு முசுன்னா கரடி, கரடி ஜாம்பவான்லாம் கரடி, கரடி கேங்கு அவர் நிறைய கரடி கோஷ்டியை கூட்டின்னு வந்தார். இந்த இதில் இந்த இது இவாளை வச்சுட்டு ராவணனை சம்ஹாரம் பண்ண, சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, ராவணனை அழிக்கிறதுக்கு முன்னாடி ராவனுடைய மானம் அழித்து நின்ற, ராவணனுக்கு என்ன மானம், மனுஷன்லாம் ஒரு பயலான்னு நினச்சிட்டு இருந்தானோ இல்லையோ, அந்த தன்மானத்தை அவனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இந்த மனுஷனை அவதாரம் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ தேவர்கிட்ட சொல்கிறேன், நான் மனுஷனை அவதாரம் பண்ணுறேன், நீங்கள்லாம் கவலைப்பட வேண்டாம், நான் இனிமேல் பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லி. எப்படி பார்த்துட்டு போகிறேன், இங்கேருந்தே சக்கரத்தை விட்டு அடிக்க போகிறாரா அப்படின்னா, இல்லை இல்லை நான் மனுஷனை அவதாரம் பண்ண போகிறேன், மனுஷனை அவதாரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தர்மத்தை காப்பாற்ற போகிறேன், தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக 11,000 வருஷம் இருக்க போகிறேன் பூலோகத்தில் அப்படின்னு சொல்லி, வச்சியாமி மனுஷயலோகே பாலையும் பிரச்சினையும் மனுஷலோகத்திலே இருந்து இப்போ தர்மத்தை காப்பாற்ற போகிறேன்றது சொல்லிட்டார். அது மாத்திரம் சொல்கிறது இல்லாமல், இந்த மனித பிறவிங்கிறது சாக்கடையான பிறவி எல்லாருக்கும். மற்றவாளுக்கெல்லாம் தேவர்கள்லாம் இங்கே பூலோகத்துக்கு வந்தான்னா அவள் காலெலாம் படாது. அதனால் மனுஷ பிறவிங்கிறது ரொம்ப நீச்சம். அதனால தான் தேவர்கள்லாம் தான் பிறக்க மாட்டேன், நீர் பிறங்கோ, விஷ்ணு புத்திரத்துவமாகச்சன், நீர் முதல்ல பிறந்துடும் அப்படின்னா. உடனே பிரம்மா பார்த்தார், பெருமாள் மாத்திரம் பிறக்கிறார், நீங்கள்லாம் என்னடா மேலேருந்தே வெறும டிவி பார்க்கலான் இருக்கீங்களா, நீங்களும் இறங்கி உழைங்கடா அப்படின்னு சொல்லி, நீங்கள்லாம் முதல்ல வானராடா பிறங்கோன்னு சொல்லி ஹனுமார் வாயு வம்சமாகவும் நலன் நீலன் இவாள்லாம் சுக்ரீவன்றவன் வந்து சூரியனோட அம்சமாகவும் வாலிங்கிறவன் இந்திரனோட அம்சமாகவும் பிறக்கிறா, இவாள்லாம் வானராள் முதல்ல பிறந்துடுறா. அதுக்கப்புறம் திவ்ய பாயசம் இந்த யாகம் நடந்துகிட்டே இருக்கிறச்சே இவ கான்ஃபரன்ஸ்லாம் முடிஞ்சு கிளப்பிட்டா, இந்த பாயசத்துலேருந்து ஒரு திவ்ய புருஷன் தோன்றினான். அவன் யாருன்னா பெருமாளே தான் வந்தார் அப்படின்னு சொல்லி பெரியவா வியாக்கியானம் பண்ணுறா.
இந்த திவ்ய புருஷன்றவன் அக்னி மாதிரியே இருக்கானா, அக்னி எப்படி தகதகன் பளி பளபளன்னு இருக்குமோ அந்த மாதிரி இருந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக டம்ளரில் சொம்பு ஃபுல்லாக பாயசத்தை எடுத்துன்னு வந்தானா, பாயசத்தை எடுத்துன்னு வந்து தசரதர்கிட்ட கொடுக்கறச்சே தசரதன் கேட்குறானா, பகவன் ஸ்வாகதம் தேஸ்து கிமஹம் கரவாணிதே, கொடுக்க வந்திருக்கான் தசரதன்ட்ட, அவனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு தசரதர் கேட்குறன்னா, அவளுக்கு எவ்வளோ தர்மத்தில் புத்தி, வந்தவாளுக்கெல்லாம் எதான பண்ணணுன்ற புத்தி தானே தசரதனுக்கு தவிர தான் வாங்கி போட்டுக்கணுன்ற புத்தி கிடையாதான். அதனால் அந்த அந்த பாயசம் கொடுக்குறவன்ட்ட பாயசத்தை தான் கையில் வாங்கிட்டார். கொடுத்த உடனே அவர் சொல்லிட்டார், இது இந்த பாயசம் இதம் பாயசம் இதம் தூ நிருபிஷார்த்தூல பாயசம் தேவ நிர்மித்தம், அடையாரானந்த போன்லேயோ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேயோ வாங்கினதில்லை, இது இது தேவ நிர்மித்தம் பெருமாள்னால பண்ணப்பட்ட பாயசம் இது அப்படின்னு சொன்னார். பிரஜாகரம் கிரகாணத்துவம், நீ சாற்றாதப்பா உன் பாரியானாம் அனுரூபானாம், உனக்கு உன் பாரியாலாம் இருக்காளே மூணு பேர், கௌசல்யா சுமித்ரா கைகேயின், அவ மூணு பேர்கிட்ட இதை கொடு அப்படின்னு சொல்கிறா. உடனே எடுத்துகிட்டு போய் பாயசத்தை கொடுக்குறார். எப்படி அதை பாயசத்தை கொடுக்குறாருன்னா, பாயசத்தையும் எப்படி டிவைட் பண்ணுறாருன்றது முதற்கொண்டு முக்கியமான விஷயம். கௌசல்யாயி நரபதி பாயசார்த்தம், கௌசல்யக்கு 50% ஆஃப் தி பாயசத்தை கொடுத்தாராம். பாயசத்தில் பாயசம்ன்றது 100% அந்த பாத்திரத்தில் இருக்குது, அந்த பாத்திரத்தில் இருக்கிற பாயசத்தில் 50% கௌசல்யக்கு கொடுத்தார். சரி ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னா, அர்த்தாதர்த்தம் ததூ சாப்பி சுமித்ராயை நரனாதிபகா, சுமித்ரைக்கு பாதியில் பாதியை கொடுத்தாராம். பாதியில் பார்த்தீங்கன்னா 25% திருப்பி கொடுத்தார். இப்போ 50% ஆச்சு, 25% ஆச்சு, மீதி 25% பேலன்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணாருன்னா, கைகேயிக்கு அந்த கால் பாதியில் பாதி கால் அந்த கால்வாசியை கொடுத்தாரன், 12.5% கொடுத்தாராம் கைகேயிக்கு. அது கொடுக்கறச்சே மட்டும் ராஜா என்ன நினச்சிட்டார்னா, ததோ புத்திரார்த்த காரணாத் அப்படின்னு சொல்கிறா, புத்திரன் பிறக்கணும் கைகேயிக்குன்னு நினச்சிட்டு கொடுத்தாராம். ஏன் அப்போ கௌசல்யக்கு சுமித்ரைக்கெல்லாம் கொடுக்கறச்சே இந்த நினைப்பு இல்லையான்னா, புத்திரன்றதுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்துன்னு ஒரு நரகம் இருக்கான், அந்த நரகத்தில் உழாதபடி காப்பாற்றுறவன் தான் புத்திரனா. அப்பா அம்மாலாம் மரணம் அடைஞ்சிட்டான்னா ஸ்ராத்தம் தேவசம் இதெல்லாம் பண்ணுறவன் தான் புத்திரனா. எனக்கு அப்பா அம்மா இருந்தால் அவள் சொத்து மட்டும் நான் வாங்கிட்டேன், சாத்தெல்லாம் பண்ண அவன் என்ன பண்ண என்ன சாப்பிடவா போகிறா அவளுக்கு அப்போ சேர போகிறதுன்னு கேட்குறவங்களாம் புத்திரன் இல்லையா. தசரதனுக்கு அந்திம சம்ஸ்காரம்லாம் பண்ணுறவன் பரதன் தான். அதனால் ததோ புத்திரார்த்த காரணத்துன்னு இங்கே வால்மீகி போடுறார். அதுக்கப்புறம் திருப்பி 12.5% இருக்கோ இல்லையோ அதை சுமித்ரைக்கே திருப்பி கொடுக்குறாராம். கொடுத்து பாயசம்லாம் கொடுத்தா, உவாச சுகிதஸ்தத்ர புத்திரோத்பத்தி சிந்தை, அவள்லாம் கர்ப்பமானா கர்ப்பமானவன்னு ஆகா இவாளுக்குலாம் நல்ல சுகப்பிரசவானமே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாராம் தசரதன். அப்படி நினச்சிட்டே இருக்குது. 12 மாதம் ஓடிடுத்து. 12 மாதம் ஆனதுக்கப்புறம் ததச்சத்வாதசே மாசே சைத்ரே நாமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே சோச்சம்ஸ்தேஷு பஞ்சசு துவாதசே மாசே, 12 மாதம் குரப்பிரசவம் கிடையாது ராமன், 12 மாதம் முழுக்க கௌசல்யோட கர்ப்பத்தில் இருந்து 12வது மாதம் சித்ரா மாதம் நவமி திதி புனர்வசு நட்சத்திரத்தில் ராமன் அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது இன்றைக்கி ராமாவதார கட்டத்தில் முதல் விஷயம். சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு அப்படின்னு ராமன் பிறந்திருக்கிற சமயத்தில் 5 நட்சத்திரங்கள் உச்சமாக இருந்துதான். ஒரு நட்சத்திரம் உச்சமாக இருந்தாலே அவன் சிஎம்பிஎம்னு ஆறான். அப்போது 5 நட்சத்திரம் உச்சமாக இருந்ததுன்னா லோகநாயகனுக்கு தான் பெருமாளுக்கு தான் அப்படி அமையும். அதனால் 5 நட்சத்திரம் உச்சத்தில் இருந்துதான். சைத்திர மாதத்தில் ஏன் பெருமாள் பிறந்தாருன்னா, சித்திர மாதம்தான் வருஷப்பெருப்பு முதல் மாதம், தான் முழு முதற் கடவுள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சித்திர மாதம் முதல் மாதத்தில் பிறந்தானா. சில பேர் சொல்லிட்டு இருக்கா தை மாதம் தான் வருஷப்பெருப்பு அப்படின்னு சில பைத்தியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு, அப்படி இல்லை, சித்திர மாதம் தான் நம்மளுக்கு வருஷப்பெருப்பு. அதே மாதிரி நவமி, ஏன் நவமி, நவமின்னா 9வது திதி, ஏன் அப்படின்னா 9க்கு மேலே நம்பர் கிடையாது, 9க்கு மேலே 10 தான், 10 1 0 10 தவிர 9க்கு மேலே நம்பர் கிடையாதுங்கிறத காட்டுறதுக்காக, தனக்கு மேலே யாரும் கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்காக நவமின்ற நட்சத்திரத்தில் பிறந்தானா. அப்புறம் புனர்வசு நட்சத்திரத்தில் அவதாரம், பஞ்சசு 5 நட்சத்திரம்னு சொன்னேன். இது ஆழ்வார்னு பவிக்கிறச்சே, வெங்கதினோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி, ஏற்கனவே அது சூரிய வம்சம் தான், அது தசரதன் ரகுவம்சம்ன்றது சூரிய வம்சம், அந்த சூரிய வம்சத்துக்கே விளக்காக தோன்றினான். அந்த சூரியனுக்கே சூரியனோட இன்னொரு ஃபோக்கஸில் இட்டை வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தேஜஸாக இருந்தானா ராமன். அதனால தான் தேசிகன் சொல்கிறச்சே, தினகர குல கமல திவாகரா, தினகரம்ன்றதே தினகர குலம்ன்றதே ஒரு தாமரை, அந்த தாமரையை மலர வைக்கக்கூடியதான திவாகரன் சூரியன் ராமன் அப்படின்னு சொல்லி அனுபவிக்கிறார். ராமன் புனர்வசூல பிறந்த. அடுத்த நட்சத்திரம் புஷ்யம், புஷ்யத்தில் புஷ்யே ஜாதஸ்து பரதா மீனலக்னே பிரசன்னதீஹி, புஷ்யம்ன்ற நட்சத்திரத்தில் பரதன் அப்படிங்கிறவன். இப்போ ராமன் பிறந்தார், லக்ஷ்மணன் பிறந்தார், பரதன் பிறந்தாருன்னு அவளுக்கு பேர்லாம் இன்னும் வைக்கலை, பேர்லாம் நாளைக்கு தான் வைக்க போகிறார் வசிஷ்டர் வந்து, இன்னைக்கு அவதாரத்தோடு நம்ம முடிச்சுக்க போகிறோம். ஆனால் பெருமாள் தான் பிறந்தார்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் ராமன் பிறந்தார்னு சொல்கிறது தான், பேர் நாளைக்கு தான் வைக்க போகிறா.
அப்படி பரதன் கைகேயிக்கு பிறந்தார், புஷ்ய நட்சத்திரத்தில் பிறந்தார். இவர் புனர்வசு, இவர் புஷ்யம். அடுத்தது பிரசன்ன தீஹின்னு ஒரு அப்ஜெக்டிவ், ஒரு டைட்டில் கொடுத்தார். பிறக்கிறச்சேவே அவர் புத்தி தெளிவாக இருந்ததாம். என்ன தெளிவான புத்தின்னா, ராஜ்யம் ச அகம் ச ராமச்ச ராமஸ்ய தர்மம் பக்தமிஹானசின்னு வசிஷ்டருக்கே பாடம் எடுக்க போகிறார். ராஜ்யத்தை என்கிட்ட கொடுக்குறியே, நானே ராமனால் ஆடப்பட வேண்டிய ஒரு வஸ்து. எப்படின்னா, இந்த மைக் இருக்குது, இந்த ஃபோன் இருக்குது, இந்த மைக்கு எப்படி இந்த ஃபோனை ஆடுமான்னு, ஃபோனை இது மைக் வந்து ஹேண்டில் பண்ணுமான்னு, இது ஒரு தனி வஸ்து, இது ஒரு தனி வஸ்து, இது ரெண்டுமே நாம் ஆடலாமே தவிர மைக்கும் ஃபோனும் மாற்றி மாற்றி ஆண்டுக்காது தன்னை தன்னை. அந்த மாதிரி நான் பரதன்ற நானே ராமனால் ஆடப்பட வேண்டியவன், என்னை போய் இந்த ராஜ்யத்தை கொடுத்தா நான் எப்படி ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரசன்னமான தீ இருக்கிறதுனால புறக்கடிச்சேவே அந்த பிரசன்ன தீ இருந்து தான் பரதனுக்கு. அப்புறம் சார்பே ஜாதவு சௌமித்ரி குளிரே அபியுதி தேரவோ, சுமித்ரிக்கு ரெண்டு பேர் ட்வின்ஸ் அங்கேயும். அவளுக்கு என்ன பேர்னா லக்ஷ்மணன் சத்ருகன்னு ரெண்டு பேர் பிறந்தா. அயோத்தியாலே ஒரே கோலாகலமாக இருந்துச்சு. இன்னைக்கு பேர் வச்சிடலாம், சமயம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் பேர் வச்சு குடிச்சிடலாம். இன்றைக்கே நல்ல நாளாக இருக்குது, ராமாயணம் ஆரம்பித்த நாளாக இருக்குது, இன்றைக்கே பேர் வச்சிடலாம். ஏதாவது இந்த அயோத்தியாவில் ரொம்ப கோலாகலமாக வஸ்திரதானம் அன்னதானம் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துதான். நடந்தவுடனே பேர் வைக்க ஆரம்பிக்கிறா. பேர் வைக்கிறது ராமன் அப்படின்னு ஏன் பேர், கௌசல்யாவுக்கு பிறந்தவனுக்கு லக்ஷ்மணன் ஏன் பேர், சத்ருகனன் ஏன் பேர், பரதன் ஏன் பேர் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு விஸ்தாரமாக பார்ப்போம். இன்றைக்கி வசிஷ்டர் வந்த 13ஆம் நாள் பேர் வச்சுட்டார். பேர் வச்சு இவனுக்கு ராமன் பேர், இவனுக்கு லக்ஷ்மணன் பேர், இவனுக்கு சத்ருகன் பரதன் பேர் அப்படின்னு பேர் வச்சு முடிச்சுட்டார். நாளைக்கு குசலவாழ் வந்து மேல் கொண்டு கதையை கானம் பண்ணுவா. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.